हरे कृष्णा 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 हरे हरे, हरे रामा 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 हरे हरे, ஹரே கிருஷ்ணா. மீண்டும் அனைவரையும் வரவேற்கிறோம். இஸ்கான் சாலம் சார்பில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கிருஷ்ணா புக்கிலிருந்து நம்ம தொடர்ந்து செமினார் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கதையா ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டத்தின் சுருக்கம். ஸோ கிருஷ்ணா, த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் அட் புருஷோத்தமர் ஆகிய முழு முதற் கடவுள் கிருஷ்ணர். இன்ட்ரடக்ஷன் ஒரு கிளாஸ் பார்த்தோம், பிளஸ் 3 சாப்டர்ஸ் பார்த்துருந்தோம் முந்தின வாரங்களில். இன்னைக்கு 4வது அத்தியாயம், கம்சனின் நட்டூழியங்கள், தி அட்ராசிட்டிஸ் ஆஃப் கம்சா அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால குருவுக்கு நம்ம வந்தனைகளை செலுத்திட்டு ஆரம்பிக்கலாம். ஓம கியான திமராந்தஸ்ய ஞானாஞ்சனா ஷலாகயா சக்ஷூருன்மீலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. மூக்கோம் கரோதி வாசாலம் பங்கும் நங்காயதே கிரிம் யத்கிருபாதம் அஹம் வந்தே ஸ்ரீ குருன் தீனதாரணம். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரேஷ்டாய முதலே ஸ்ரீமதே பக்தி விகாசஸ்வாமி நாமினி. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரேஷ்டாய முதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்தஸ்வாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவி கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷூன்யவாதி பாஷாதி தேசதாரிணே ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர் ஸ்ரீவாசாதி கௌரபக்தவிருந்த. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த வாரம் அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் போன வாரம் பார்த்த அத்தியாயத்தின் சுருக்கம் பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் 4வது அத்தியாயம், கம்சனின் நட்டூழியங்கள். போன வாரம் கிருஷ்ணரின் பிறப்பு, த பர்த் ஆஃப் லார்ட் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸோ பகவான் பிறக்கும் பொழுது அதன் பின்னால் இருக்கிற அந்த தத்துவத்தை நம்ம பார்த்தோம். எப்படி அன்பார்ன் இஸ் பார்ன், பிறப்பற்றவர் எப்படி பிறக்கிறார் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை பார்த்தோம். அதன் பிறகு பகவான் எப்படி அவதரிக்கும் பொழுது எல்லா விதமான மங்களகரமான சூழ்நிலைகள் உருவாச்சு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ கிருஷ்ணருடைய அழகான அவதாரத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஸ்லோகத்தை மறுபடியும் நம்ம பார்க்கலாம், ரொம்ப அழகான ஸ்லோகம். பிறகு மிகவும் அற்புதமான தாமரை கண்களுடையவரும் 4 கரங்களில் சங்கு சக்கர கதை மற்றும் தாமரை ஆகியவற்றை ஏந்தியவருமான பௌத்தளம் குழந்தை வசுதேவர் கண்டார். அவரது மார்பில் ஸ்ரீவத்சம் என்னும் அடையாளம் இருந்தது. கழுத்தில் பிரகாசமான கௌஸ்துப மாலை இருந்தது. மஞ்சள் நிற ஆடை அணிந்திருந்த அவரது உடல் அடர்ந்த மேகத்தை போல் கருநிறமாக இருந்தது. அவரது கேசம் நன்கு வளர்ந்து சிதறி கிடந்தது. மேலும் விலையுயர்ந்த வைடூரிய மணிகளுடன் கூடிய அவரது கிரீடம் குண்டலங்கள் அற்புதமாக ஜொலித்தன. இவ்வாறாக கிடைக்கச்சையுடன், கைப்பட்டைகளுடன் காப்புகளுடனும் வேறு பல ஆபரணங்களுடனும் அலங்கரிக்கப்பட்டிருந்த அக்குழந்தை மிகவும் அற்புதமாக தோன்றியது. கிருஷ்ணருடைய பிறப்பு எவ்வளவு அழகானது அப்படிங்கிறத பார்த்தோம். பகவான் எப்படி எல்லா ஐஸ்வர்யங்களோட அவதரிச்சார், அவருடைய பிறப்பின் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்படி திவ்யமானது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சாதாரண குழந்தை மாதிரி பிறக்காம வசுதேவருடைய இதயத்துல முதல்ல தோன்றி, அப்புறம் தேவகியுடைய இதயத்துக்கு மாறி அப்புறம் கிருஷ்ணர் பிறக்கிறார். ஸோ பிறந்த உடனே வசுதேவரும் தேவகியும் பல பிரார்த்தனைகளை முன்வைக்கிறாங்க. அவங்களுக்கு புரியறது முழு முதற் கடவுள் தான் அவதரிச்சிருக்காரு அப்படிங்கிறது. ஆனாலும் அவங்களுடைய அந்த வாத்சல்ய பாவத்தினாலையும் யோகமாயாவுடைய சக்தியாலையும் அவங்களுடைய பிரார்த்தனைகள் முடிச்ச பிறகு கம்சன் அவர் கிருஷ்ணருடைய அண்ணாமார்களை வந்து எப்படி தொந்தரவுப்படுத்தினா, எப்படி துன்பப்படுத்தி சாவடிச்சான் அப்படிங்கிறது மாதிரி, உங்களையும் வந்து அவர் துன்புறுத்திடுவான், உங்களையும் கொண்டுடுவான் அப்படிங்கிறத தயவு செய்து நீங்க சாதாரண மானிட ரூபமா அவதரிங்க அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. ஏன்னா கிருஷ்ணன் 4 கலங்களோட அவதரிக்கிறார். ஸோ அதனால கிருஷ்ணர் அவங்க வேண்டுகோளை இணங்கி 2 கை குழந்தையா வந்து அவதரிக்கிறார்.
ஸோ அது ஏன் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த யோகமாயி முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது தெரிஞ்சுமே அவங்க பயந்து கடைசியில் சாதாரண குழந்தையை அவதரிக்கிறதுக்கு பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்புறம் கிருஷ்ணருடைய கட்டளைக்கு இணங்கி யமுனையை கடந்து வசுதேவர் கிருஷ்ணரை தூக்கிண்டு கோகுலத்துக்கு போய், கோகுலத்தில் அங்கே நந்த மகாராஜர் யசோதா அவங்களுக்கும் அப்போது அதே சமயத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது, பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையை மாற்றி கிருஷ்ணர் அங்கே வச்சுட்டு அந்த பெண் குழந்தையை தூக்கிட்டு மறுபடியும் மதுராக்கே திரும்ப வர கோருமாறு வசுதேவருக்கு கட்டளையிடுறார். எப்படி கிருஷ்ணரின் கட்டளையினால கம்சனுடைய சிறைச்சாலையில் இருந்த அனைத்து காவலாளிகளும் மயக்க நிலையில் விழுந்துடுறாங்க. யமுனையும் வந்து வழிவிடுறாங்க வசுதேவருக்கு. ஸோ அங்கே போயிட்டு யாருக்கும் தெரியாமல் குழந்தைய மாற்றிட்டு வசுதேவர் திரும்ப வந்துடுறார். ஸோ இப்போ இறுதியில் என்ன ஆகுறது, குழந்தை பெண் குழந்தை, ஸோ பெண் குழந்தை பிறந்த மாதிரி எல்லாருக்கும் இப்போ தெரிய போகுது. ஸோ அதோட இப்போ 4வது அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது. ஸோ ஆரம்பிக்கலாம் நம்முடைய அத்தியாயத்தை. ஸோ கம்சனுடைய சிறைச்சாலையில் வசுதேவர் வந்த உடனே எப்படி இதுக்கு முன்னால் அவர் சிறையடைக்கப்பட்டிருந்தாரோ அதே மாதிரி சங்கிலி அவருடைய கையில் வந்து அதுவாகவே இணைஞ்சுக்கிச்சு. எல்லா காவலாளிகளும் ஒன்றுமே தெரியாத மாதிரி மூழ்கிக்கிறாங்க. ஸோ அந்த யோகமாயாவுடைய சக்தியால் யாருக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறதே தெரியல. உடனே என்னாகிறது, பெண் குழந்தை அழுகிற சத்தம் காவலாளிகளை கேட்ட உடனே கம்சன் காத்துக்கிட்டு இருக்கான், எப்போ அந்த 8வது குழந்தை பிறக்கும், எப்போ நான் வந்து அந்த குழந்தைய சாவடிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலேயே வந்து கிட்டத்தட்ட தூங்காமலேயே வந்து காத்துக்கிட்டு இருந்தான். ஸோ அந்த குழந்தை சத்தம் கேட்டவுடனே காவலாளிகள் உடனே போயிட்டு கம்சனுக்கு அந்த விஷயத்தை தெரிவிக்கிறாங்க. தெரிவித்த உடனே கம்சன் என்ன சொல்கிறான், என்னுடைய காலத்தை முடிக்கிற அந்த குழந்தை இப்போ பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கியத்தை அவன் சொல்கிறான். ஸோ காலம் அப்படிங்கிறது பகவானுடைய ஒரு பிரதிநிதி சக்தி, பகவானே காலம் அப்படின்ட்டு கீதையில 3-4 தடவை வந்து கீதையில சொல்றார். ஸோ காலம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மரண காலம், பிறந்த காலம் அப்படின்ட்டு, ராவு காலம், பல காலத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் எல்லா விதமான காலங்களுக்கும் பகவான் தான் வந்து காரணம், பகவானே காலம் அப்படின்னு பார்க்கலாம் கீதையில. 10வது அத்தியாயத்திலையும் 11வது அத்தியாயத்திலையும் கிருஷ்ணர் சொல்றேன், நான் படிக்கிறேன். பகவத்கீதை 11:32 ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்றார், காலோஸ்மி, நான் தான் காலம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், காலம் நான், உலகங்களை அழிப்பவற்றில் மிக பெரியவன், எல்லா மக்களையும் அழிப்பதற்காக நான் வந்துள்ளேன். ஸோ இது பிரளய சமயத்துல நம்ம வந்து பார்க்கலாம். பிளஸ் விஸ்வரூபம் அர்ஜுனனுக்கு காட்டும் பொழுது இந்த உலகத்தினுடைய அழிவை வந்து காட்டுறார். ஸோ அப்போ வந்து பகவான் அர்ஜுனுக்கு சொல்றார், நான் தான் காலம், காலோஸ்மி அப்படின்னு சொல்றார். 10வது அத்தியாயத்துல 30வது ஸ்லோகத்துல பார்க்கலாம், அடக்கி ஆள்பவற்றில் நான் காலம், பற்பல அடக்கி ஆளும் சக்திகள் உள்ள போதிலும் ஜட உலகில் உள்ள அனைத்தையும் கரைத்து விடுவது காலம், எனவே காலம் கிருஷ்ணரின் பிரதிநிதி ஆகும். 10:30 அப்புறம் 10:34 கிருஷ்ணர் மறுபடியும் அந்த காலத்தை பத்தி பேசுறார், மிருத்யு சர்வ ஹர்ஷாகம், நானே எல்லாவற்றையும் அழிக்கும் மரணம் அப்படின்னு சொல்றார். ஸோ கம்சன் தான் சொல்றான், எனக்கு மரணம் இப்போ பிறந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு உடனே வேக வேகமா அந்த குழந்தைய கொல்றதுக்காக போறான். ஸோ யாருக்கும் தெரியாது. ஸோ பார்க்குறான் உடனே அங்க வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ பெண் குழந்தை பிறந்தாலுமே கம்சனுக்கு ஒரு குழப்பம், ஏன்னா அசரீரி தேவகி வசுதேவர் வந்து திருமணம் முடிஞ்சு ரதத்துல அவன் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கப்போ அந்த அசரீரியுடைய குரல் என்ன சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா, 8வது ஆண் குழந்தை, தேவகிக்கு பிறக்கிற 8வது குழந்தை ஒரு ஆணா பிறக்கும், அந்த ஆண் உன்னை வந்து கொள்வான் அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி தான் கேட்டது. ஆனா இப்ப பெண் குழந்தையை பார்த்தோடனே ஒரு குழப்பம். ஸோ இப்போ கடவுள் வந்து கீதையில எப்படி சொன்னார், நான் காலம், அனைவரையும் அழிக்கும் காலமா நான் வரேன் அப்படின்னு கீதையில சொல்றார். ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா, பக்தர்கள் அபக்தர்கள் இரண்டு விதமான மக்கள் இருக்காங்க. ஸோ எல்லாருமே இறுதியில கடவுளை சந்திப்பாங்க, அதுதான் கீதையில இந்த வாக்கியத்து மூலமா கிருஷ்ணா தெரிவிக்கிறார். நீ என்னை வந்து உயிர் வாழும் பொழுது என்னை கடவுளா நீ பாவிக்கல அப்படின்னா
இறுதியில உன்னுடைய மரணமா நான் வருவேன். ஸோ எப்படியோ பக்தன் பகவான வந்து அழகான திவ்யமான ரூபத்துல சந்திக்கிறான், ஆனா அபக்தர்கள் யார் ஒருத்தர் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றானோ அவன் கடவுளை மரணமா சந்திக்கிறான். ஸோ அதனால வாழும் பொழுது கடவுளுடைய அந்த கருணையை புரிஞ்சுண்டு ஏன் பகவான் அழிக்கிறார் இதெல்லாம் வந்து ஏன் நடக்கிறது அப்படின்னா, இப்போ அம்மா கூட வந்து நம்மளை சில சமயம் திருத்துறதுக்காக அடிக்கிறாங்க. இப்போ ஜெயிலே இருக்கு, சிறைச்சாலே இருக்கு, அரசாங்கம் வந்து நடத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ அரசாங்கம் ஒரு கொடுமையான ஒரு செயல் இது சிறைச்சாலை அப்படிங்கிறது. ஏன் வந்து சிறைச்சாலை அரசாங்கம் வச்சிருக்கு? ஸோ ஏன் அப்படின்னா சில பிரஜைகள் சரி வர வாழலை, வாழ தெரியல, இல்லை வாழ விரும்பலை அப்படின்னு நினைக்கும் பொழுது, தவறுகள் செய்யும் பொழுது அவங்களும் திருந்தி சரியா வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ அந்த திருந்தரும் அப்படின்னா அவங்களுக்கு சில சமயம் தண்டிக்க வேண்டியது இருக்கும், அந்த தண்டிக்கிறதுக்கு தான் இந்த சிறைச்சாலை. ஸோ அதே மாதிரி பகவான் நம்மளுக்கு பல விதத்துல தண்டனை கொடுக்குறார். ஏன் அப்படின்னா நம்ம செய்த பாவத்துல இருந்து நம்ம திருந்துறதுக்காக, நம்ம பல பாவங்கள் செய்யறதுனால நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுளா நம்மளை யாரையும் அதிகமான நம்மளை பிரச்சனை கொடுக்கணும், ஏன் கடவுள் இப்படி சோதிக்கிறார் அப்படின்னு. கடவுள் அதிகமா யாரையும் சோதிக்கணும் அவசியமே இல்லை, ஏன்னா நம்மளே நிறைய பாவங்கள் செய்திருக்கோம். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அபக்தர்கள் கடவுளை மரணமா பார்க்கிறாங்க, பார்ப்பாங்க, அதுதான் கிருஷ்ணர் கீதையில சொன்னார். ஸோ அப்போ வாழும் பொழுது கருணாமூர்த்தி அப்படிங்கிற வடிவில் கிருஷ்ணரை பார்க்கல அப்படின்னா சில சமயம் கொரோனாமூர்த்தியா வந்து கடவுளை பார்க்க வேண்டியது வரும். இப்போ எல்லாரும் கொரோனாவை பார்த்து பயப்படுறோம், அபக்தர்கள் பயப்படுறாங்க, பக்தர்களுக்கு பயம் இல்லை ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம பயிற்சி நிலையில இருக்கோம், நம்மளுக்கு ஆரம்ப நிலையில பயம் இருக்கலாம், பட் பக்தியில முன்னேறுறவங்களுக்கு மரணத்தை பத்தி எந்த பயமும் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், நான் உடல் இல்லை ஆத்மா அப்படிங்கிறது, ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. ஸோ அதனால மரணம் அப்படிங்கிறது யாருக்குமே இல்லை. ஒரு எந்த பக்தனுக்கும் சரி பக்தனுக்கும் சரி மரணம் அப்படிங்கிறது இல்லை. ஏன் ஆத்மாவுக்கு அழிவு இல்லை, உடலுக்கு தான் அழிவு. ஸோ பக்தன் அப்படிங்கிறவன் நான் உடல் கிடையாது ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்ததுனால அவனுக்கு மரண பயம் கிடையாது. ஸோ அதனால அவன் பகவானையே எப்பவும் பகவானுடைய ஸ்மரணத்திலேயே எப்போ வாழ்ந்துட்டு இருக்கான். கருணாமூர்த்தியா அவரை பார்த்து, கருணையின் மூர்த்தியா அவரை பார்க்கறதுனால கொரோனா அவனுக்கு தெரியாது. யார் அவர் கருணை மூர்த்தியா பார்க்கறதுக்கு விருப்பப்படலையோ அவங்க கொரோனாவை பார்க்க வேண்டியது வரும். ஸோ சிலர் கேள்வி கேட்கலாம், அப்ப ஏன் பகவான் வந்து பக்தர்களும் சில சமயம் கொரோனாவால பாதிக்கப்படுறது இருக்கே, அவங்களும் மரணம் அடையலாம், அவங்களும் மரணம் அடையிறாங்க, எல்லா பக்தர்களும் மரணத்தை சந்திக்கிறாங்க. ஸோ அப்ப அவங்க வந்து பகவானை வந்து மரண ரூபத்துல பாக்குறது இல்லையா அப்படின்னா கிடையாது. அப்ப பக்தர்கள்லாம் எப்பவுமே வாழ்ந்துட்டு இருக்காங்களா? அப்படி கிடையாது. எத்தனையோ பக்தர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க, மரணம் அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஆச்சாரியர்கள் எப்படி விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, ஒரு பக்தன் மரணம் அடைகிறான் அப்படின்னா அவனுக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு அவன் தூங்கிட்டு நாளைக்கு அவன் வைகுண்டத்துல முழிச்சுக்கிறான். இட் இஸ் ஜஸ்ட் ஸ்லீப், டீப் ஸ்லீப், ஒரு ஆழ்ந்த உறக்கம் அவனுக்கு, அவ்வளவுதான். அதை பத்தி அஞ்சறது கிடையாது, யமதூதர்கள் வர்றது கிடையாது, அவங்க மரணத்தை வந்து பயப்படுறது கிடையாது. ஸோ ஆச்சாரியர்கள் என்ன உதாரணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, பூனை இருக்கு, பூனை சில சமயம் பூனைக்குட்டி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பூனைக்குட்டியை தன்னுடைய வாயில கவிட்டு போவோம், தன்னுடைய வாயில அதை வந்து பாதுகாப்பா எடுத்துக்கிட்டு வேற இடத்துக்கு போறது உண்டு. அதுக்கு ஏதாவது பயம் வந்தாலும் இந்த பூனை வந்து கிட்டன் பூனைக்குட்டியை வந்து தன் வாயில புடிச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போவோம். அதே பூனை தன்னுடைய இரையான எலியும் அதே வாயில புடிச்சுக்கும், கரெக்டா? சில சமயம் பூனை வாயில பூனைக்குட்டியும் இருக்கும் எலியும் இருக்கும். ஸோ பூனைக்குட்டி பூனை வாயில இருக்கும் பொழுது அந்த பூனைக்குட்டிக்கு எந்த பயமுமே கிடையாது, பயம் பத்தி பேச்சே இல்லை. அது வந்து அனைத்து விதமான பாதுகாப்புக்கான இடம் அது, பூனைக்குட்டிக்கு அதுக்கு வந்து மகிழ்ச்சி கொடுக்குற அந்த இடம் அது. எனக்கு பயம் அப்படிங்கிறதே அங்க இருக்காது, பாதுகாப்பான இடம் அது பூனைக்குட்டி. அதே எலி பூனைக்குட்டி பூனையுடைய வாயில இருக்கும் பொழுது அதுக்கு அது மரணம், மரண பயம், அது பாதுகாப்பு கிடையாது, அது எலிக்கு மரணம். ஸோ ரெண்டு பேருமே வந்து பக்தனும் சரி அபக்தனும் சரி மரணம் அடைகிற மாதிரி தெரியலாம், ஆனா பக்தனுக்கு வந்து அது கஷ்டம் இல்லை அப்படிங்கிறது வேற, மகிழ்ச்சியான விஷயம். ஏன் ஒரு விதத்துல ஏன் அப்படின்னா, இந்த உடலை விட்டா பக்தன் எங்க போறான்,
தக்வா தேகம் புனர்ஜென்ம நாயிதி மாமேதி சோ அர்ஜுனா. ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வத தக்வா தேகம் புனர்ஜென்ம நாயிதி மாமேதி சோ அர்ஜுனா. என்ன சொல்றார் கிருஷ்ணர், இந்த உடலை விட்ட பிறகு அவன் என்னுடைய நித்தியமான வைகுண்டத்துக்கு அவன் வந்துடுவான். ஒன்ஸ் ஒரு தடவை அவன் வந்துட்டா மறுபடியும் அவன் பிறவி எடுக்கிறது தேவையில்லை அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். சோ அதனால பக்தனுக்கு வந்து இங்கேயும் கிருஷ்ணரை பாக்குறான், கண்ணை மூடுறான், கண்ணை திறந்தா கிருஷ்ணரை நேர்ல வைகுண்டத்துல பார்த்து அதே சேவை தொடர்ந்து செய்யறான். ஆனா இங்கேயும் பகவானோட நாமத்தை ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா ஆடிட்டு பாடிக்கிட்டே இருக்கான். கண்ணை மூடிட்டு அங்க போய் திறந்த உடனே அங்கேயும் அவன் ஆடிட்டு பாடிட்டு இருக்க போறான், போற வழியிலையும் ஆடிக்கிட்டு பாடிட்டு தான் போவான். ஆனா அபக்தன் இங்க வாழும் போதும் பல கவலைகள் ஏக்கங்கள் மரண பயம் இந்த பயம் அந்த பயம் பல துக்கங்களோட வாழறான். மரணம் வரும்பொழுதும் யமதூதர்களை பார்த்து மலம் கழிக்கிறதும் ஒண்ணுக்கு சிறுநீர் கழிக்கிறதும் அந்த பயத்திலேயே வந்து வில் பாஸ் யூரின் அண்ட் ஸ்டூல் கெட் ஸ்கேர்ட். ஸோ அந்த மரண பயம் அவனுக்கு, அதுக்கடுத்து அவனுக்கு அடுத்த வாழ்க்கையை பத்தி சொல்லணும் அவசியமே இல்லை. வாழ்க்கையில அவன் சரி வர பகவான் சொல்ற பேச்ச கேட்காம பல பாவ செயல்களில் ஈடுபட்டதுனால கஷ்டப்பட வேண்டியதுதான். இந்த நரகலோகம்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த நரகலோகத்துல சில சமயம் என்ன சொல்லப்படும் அப்படின்னா ரொம்ப சூடான பயங்கர கொதிக்கிற வெயில் இருக்கும் மேல இருந்து அவனை சித்திராவது பண்ணும். கீழே வந்து மண்ணுமே வந்து ரொம்ப சூடா இருக்குமா. ஸோ அதனால அவனால சரியா நடக்க கூட முடியாதோ. ஸோ அங்கேயும் ஒரு ஆட்டம் ஆடதான் ஆகணும். ஸோ இந்த ஆட்டம் அந்த ஏதாவது ஒரு ஆட்டம், பக்தனும் ஆடுறான் அபக்தனும் ஒரு விதத்துல ஆடிக்கிட்டே தான் இருக்கான். இங்கேயும் ஆடுறான் நரகத்துலயும் ஆடுவான், பட் அது வந்து சுகத்தை தராது அந்த ஆட்டம். அந்த ஆட்டம் வந்து கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஸோ ஏன் வந்து கம்சனை மாதிரி இருக்கணும், ஏன் ராவணனை மாதிரி இருக்கணும், ஏன் ஹிரண்யகசிப்பு மாதிரி இருக்கணும் அப்படியும் சிலர் இருக்காங்க. துரதிருஷ்டவசமான சூழ்நிலை. ஸோ அவங்களுக்கு நல்வழியை கொடுக்கறது நம்மளுடைய கடமை. நம்மளும் நல்வழியை தீவிரமா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கும் அந்த நல்வழியை வந்து பகிர்ந்து கொள்வது தான் பக்தனுடைய தொண்டு. ஸோ பக்தர்களும் மரணம் அடைகிறாங்க, அபக்தரும் மரணம் அடைகிறான். பட் ரெண்டுக்கும் வித்தியாசம் நம்ம பார்த்தோம். ஒரு பூனைக்குட்டி பூனை வாயில இருக்கிறதும் ஒரு எலி பூனை வாயில இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ மரணம் வந்தாலுமே நாம் ஹிரண்யகசிப்பு பார்க்கலாம். அவனுடைய உதாரணத்திலயே நம்ம பார்க்கலாம். எனக்கு மரணம் இருக்கக்கூடாது சொல்லி பிரம்மா கிட்ட பல வரத்தை வாங்குறான். ஆனா இறுதியில என்ன ஆகுறது, நான் உயிர் இருக்கிறதால மரணம் அடையக்கூடாது, உயிர் இல்லாதால மரணம் அடையக்கூடாது, மிருகத்தால மரணம் அடையக்கூடாது, மனுஷனால மரணம் அடையக்கூடாது, காலையில மரணம் அடையக்கூடாது, இரவில் மரணம் அடையக்கூடாது, உள்ளே மரணம் அடையக்கூடாது, வெளியிலே மரணம் அடையக்கூடாது சொல்லி பல வரங்களை பிரம்மா கிட்ட முதல்ல சாவா வரம் கேட்பான். ஆனா பிரம்மா சொல்வார், எனக்கே அது கிடையாதப்பா, நானே ஒரு நாள் இந்த உடலை விட்டு போய் ஆகணும், இந்த உடல் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி பிரம்மாவே சொல்றார். ஸோ அதனால திருநகர்ச்சி பத்தி நம்ம மூளையை கசக்கி பல விதத்துல வரத்தை வாங்குறான். ஸோ ஆனா இறுதியில என்ன ஆகுறது நம்மளுக்கு தெரியும். பகவான் எல்லா வரத்தையும் பூர்த்தி செய்யறார் அவசியம் இல்லை. ஆனா பிரம்மா அப்படிங்கிறவர் கிருஷ்ணருடைய பக்தர் அப்படிங்கிறதுனால தன்னுடைய பக்தன் சொல்லிட்டா கிருஷ்ணர் அதை வாக்க மீறது கிடையாது. ஸோ அதனால என் பக்தன் அந்த வரத்தை கொடுத்துட்டான் பரவாயில்ல, அதனால அந்த வரத்தையும் நான் பூர்த்தி செய்யறேன். அதே சமயம் கம்சனா ஹிரண்யகசிப்ப பகவான் நரசிம்மரா வந்து அவதரிக்கிறார். ஸோ நமக்கு தெரியும் பாதி மிருகம் பாதி மனித ரூபம் நரசிம்மா. நர அப்படின்னா மனிதன், சிம்மனா சிங்கம், நரசிம்மா. ஸோ நகத்தால அவர் ஹிரண்யகசிப்ப வதம் செய்வார். நகம் வளருது அப்படிங்கிறதுனால அதுக்கு உயிர் இருக்கு சொல்ல முடியாது. நகம் வளரல, அதுக்கு உயிர் இல்லை, உயிர் இருக்குன்னு சொல்ல முடியாது, உயிர் இல்லைன்னு சொல்ல முடியாது. வாசப்படியில வச்சு கொள்வார், அதனால உள்ளேயும் கிடையாது வெள்ளையும் கிடையாது, மாலை நேரத்தில் கொள்வார், காலையும் கிடையாது இரவும் கிடையாது, இரவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பகவான் எல்லா வரத்தையும் பூர்த்தி செய்து ஹிரண்யகசிப்பு. ஸோ இன்னைக்கு வந்து நவீன விஞ்ஞானம் சரி, எத்தனையோ நல்ல விதமான விஞ்ஞானிகள் இருக்காங்க. கடவுளை வந்து புரிஞ்சுக்கிட்டு இப்போ அப்துல் கலாம் ஒரு பெரிய விஞ்ஞானி, எத்தனையோ பெரிய பெரிய விஞ்ஞானிகள் ஐன்ஸ்டைன் நியூட்டன் இவங்கெல்லாம் பெரிய பெரிய எல்லாரும் கடவுளை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனா சில அசுரத்தனமான விஞ்ஞானிகள் இன்னைக்கு விஞ்ஞான ரீதியா நாங்க கடவுள் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறோம், எங்களால மரணத்தை நிறுத்த முடியும்,
எங்களால இயற்கையை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பல விதமான கொள்கைகளை பரப்பிட்டு இருக்கான். இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல வந்து பல லட்ச ரூபா கட்டி ஃபீஸ் கட்டி நம்ம குழந்தைங்களை அனுப்புறோம். ஸோ அங்கே போயிட்டு பிக் பேங் தியரி தான் படிச்சுட்டு வராங்க. பிக் பேங் தியரி அப்படின்னா என்ன? பிரம்மா தான் இந்த உலகங்கள்லாம் படைச்சார் அப்படிங்கிறதா? இல்லை விஷ்ணு வந்து பிரம்மாவுடைய நாபிலிருந்து வந்தார், இல்லை இல்லை பிரம்மா வந்து விஷ்ணுடைய நாபிலிருந்து வந்தார், அப்புறம் பிரம்மா வந்து இந்த 14 லோகங்களை படைச்சார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. கடவுள் கிடையாது, ஆத்மா கிடையாது, இந்த உலகங்கள்லாம் பிக் பேங் தியரி அப்படின்னு சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கும் அந்த பிக் பேங் தியரிக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆனா அதுதான் நம்ம எழுதி ஆகணும். இந்த உலகங்களை எப்படி படைக்கப்பட்டது? ஒரு பெரிய வெடிப்பு, பல பல கோடி ஜென்மங்களுக்கு முன்னால, பல கோடி வருடங்களுக்கு முன்பால தேர் வாஸ் அ பிக் பிளாஸ்ட், ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. அந்த வெடிப்பு ஏற்பட்ட உடனே இத்தனை உலகங்கள், அண்டங்கள், பிரபஞ்சங்கள், ஆத்மாக்கள், ஜீவன்கள் எல்லாமே அதுவாக உருவாக்கப்பட்டது. இன்னி வரைக்கும் அதுக்கு வந்து ஆதாரம் கிடையாது, பிக் பேங் தியரிக்கு ப்ரூஃப் கிடையாது. 2007 ஜெனீவா சுவிட்சர்லாண்ட்ல வந்து கடைசி ஆராய்ச்சி செய்தாங்க. அதை ப்ரூவ் பண்றதுக்கு பல கோடி டாலர் செலவு பண்ணாங்க. பல பெரிய பெரிய விஞ்ஞானிகள் பல கோடி டாலர் செலவு பண்ணி பல திட்டங்களை தீட்டி என்ன பண்ணாங்க, இந்த உலகத்தின் அடியில பெரிய வேக்யூம் உருவாக்கி ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து வெடிக்க வச்சு அது மூலமா உலகம்லாம் ஏதாவது உருவாகுதா பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி செய்தாங்க. என்னாச்சு? அவங்களுடைய எல்லா பேங்க் பேலன்ஸ் தான் வெடிச்சு செதறிச்சே தவிர எதையுமே உருவாக்குனத பார்க்கல அவங்கள. ஆனா பிரபுபாதர் என்ன சொல்லுவார், உண்மையிலேயே அப்படி பெரிய வெடிப்பு மூலமா உலகங்களை உருவாச்சு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இவ்வளோ விஞ்ஞானிகள் இவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணி இவ்வளோ பல வருடமா ஆராய்ச்சி செய்து இந்த வெடிப்பை ஏற்படுத்தினாங்க. இப்போ சில பிரபுபாதர் கேட்பார், அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேங்க் முதல்ல அந்த வெடிக்க செய்தது அந்த கடவுள் இருந்திருக்கணும் இல்லையா, அதுவா எப்படி வெடிச்சிருக்கோம்? ஸோ இந்த மாதிரி ரொம்ப முட்டாள்தனமான கொள்கைகள், அவங்க மேத்தமெட்டிக்கலி இம்பாசிபிள், சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், இன்ஃபைனட் டென்சிட்டி, இன்ஃபைனட் டெம்பரேச்சர் அண்ட் ஜீரோ வால்யூம், இந்த மூணு விஷயங்கள் ஒன்னா வந்தாதான் வந்து அந்த வெடிப்பு ஏற்படும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மூணு விஷயங்கள் ஒன்னா வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அவங்க விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி உலகம் எல்லாம் யாரு படைச்சா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்விக்கு, எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு விஞ்ஞானத்துல பதில் கிடையாது. ஆயிரக்கணக்கான பதில்கள் இருக்கு, கொள்கைகளா இருக்கு, தவிர தியரிஸ் இட்ஸ் நாட் ஆக்சுவலி இட்ஸ் ஹைபோதசிஸ். ஹைபோதசிஸ் அப்படின்னா நிரூபிக்கப்படாத கொள்கைகள். ஸோ தியரி அப்படிங்கிறது எப்போ ஆகும் அப்படின்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்து அதை நிரூபிச்சாதான் அது வந்து தியரி ஆகும். ஸோ அதனால இரணக்கசிப்புடைய கொள்கைகள் பின்பற்றுறவங்க தான் இந்த மாதிரி கொள்கைகளை பத்தி பேசி. ஆனா இந்த கொள்கைகளுடைய அபாயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எத்தனையோ அப்பாவி மக்கள் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு கடவுள் நம்பிக்கை இழக்கிறாங்க. கடவுள் இல்ல, ஆத்மா இல்ல அப்படிங்கறதான் வந்து பள்ளிக்கூடத்துல போயிட்டு படிச்சுட்டு இருக்கான். என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஏன் இன்னைக்கு அசுரத்தனமான குணங்கள் மக்களுக்கு வராது? குழந்தைங்களை வந்து பல லட்சம் ரூபாய் லோன் எடுத்து கஷ்டப்பட்டு அனுப்பி ஒரு பக்கத்துல கோ எஜுகேஷன், இன்னொரு பக்கத்துல வந்து எந்த ஒரு நற்பழக்கங்களையும் சொல்லி கொடுக்காம காசு அப்படிங்கறதே லட்சியமா வச்சுக்கிட்டு இந்த நாஸ்திகத்தனமான கொள்கைகள், மரணத்தை நானே போய் சாவடிக்கிறேன், இயற்கை நான் கட்டுப்படுத்துறேன், கடவுள் கிடையாது அப்படிங்கிற கொள்கை தான் வந்து அசுரத்தனமான கொள்கை. அதுதான் வந்து இன்னைக்கு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எனிவே, ஸோ இப்போ எல்லா கம்சன் இப்போ சிறைச்சாலையை நோக்கி வந்துட்டு இருக்கான். ஸோ வந்த உடனே அந்த குழந்தைய வந்து ஒழுக்கட்டாயமா புடுங்கி அத குழந்தைய வந்து கொல்லணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபடுறான். தேவகி வந்து பிரார்த்தனை செய்யறாங்க, கம்சன் கிட்ட வேண்டாங்க, தயவு செய்து உன்னுடைய நம்ம அசுரரி கேட்டது ஆண் குழந்தைதான் வந்து உன்னை ஆண் குழந்தையாலதான் நீ கொல்லப்படுவ அப்படின்னு சொல்லி அசுரரி சொல்லிச்சு. ஆனா இங்க வந்து முற்றிலும் வேறு நிலை, ஒரு பெண் குழந்தை எனக்கு பிறந்திருக்கு, பெண் குழந்தைய வந்து சாவடிக்கிறது கொல்றது அப்படிங்கிறது ரொம்பவே பாவகரமானது. தயவு செய்து நான் உனக்கு சத்தியம் பண்றேன், இந்த பெண் குழந்தையே வந்து உனக்கு மருமகளா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தேவகி அவங்க கிட்ட வேண்டாங்க. பல குழந்தைகளை நீ வந்து என் கண்ணு முன்னால அழிச்சுட்ட, இந்த ஒரு குழந்தையாச்சும் எனக்கு ஒரு பரிசளிப்பா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வேண்டாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சும் கம்சனுடைய மனசு மாறல. ஏன்? அவன் அசுரன், பிக் பேங் தியரி எல்லாம் படிச்சிருக்கான். இந்த பிக் பேங் தியரி, பிக் பேங் தியரி, டார்வின் தியரி, இந்த தியரி எல்லாம் படிச்சுட்டு கடவுள் கிடையாது, பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது, இல்லை இல்லை நம்ம பார்க்கலாம், அடுத்த பிரார்த்தனைகள்ல வரும். ஸோ அது
ரொம்ப முரண்பாடாவே தெரியலாம், அதை பத்தி நாங்க பேசலாம். சோ இருந்தாலுமே அசுரர்களுடைய அடித்தளம் என்ன அப்படின்னா, நான் கடவுள், அனைத்தையும் நான் கட்டுப்படுத்துகிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வுல இருக்கிறதுனாலதான் அவன் அசுரன் அப்படின்ட்டு நம்ம கடவுளுக்கு அடிப்படைஞ்சு இல்லாம அசுரத்தனமா வாழ்ந்துட்டு இருக்கான். சோ இப்ப அசுரர்கள் எதையும் செய்வாங்க, ஏன் அப்படின்னா, இந்த காம இச்சைகள்னால, காமா. சோ எந்த ஒரு பாரபட்சமும் பாக்குறது இல்லை, சொந்த தங்கச்சி, சின்ன அப்பாவித்தனமான ஒரு குழந்தை பிறக்கிறது, ஆனா தன்னுடைய புலனின்பத்துக்கு இடையூறா ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா, அது யாரு வேணா இருக்கலாம், அம்மாவும் இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், இல்ல குழந்தையாவே இருக்கலாம், என்னோட மனைவியாவே இருக்கலாம், யாரா இருந்தாலும் கண்மூடித்தனமா பாவத்தனமான செயல்களை, பாவகரமான செயல்களை செய்யலாம். ஏன், ஏன்னா அவனுக்கு அந்த காமம். தியாயதோ விஷயான் பும்சம் சங்கஸ்தேஷு உபஜாய சங்காத் சஞ்சாயத்தை காம காம குரோத அபிஜாயத்தை குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகா ஸ்ருதி விப்ரம ஸ்ருதி விம்சாத் புத்திநாஷாத் புத்திநாஷாத் பிரணஸ்ருதி. ஸோ கீதையில சொல்றார் கிருஷ்ணர், இந்த புலனின்பத்து மேலேயே எப்ப பார்த்தாலும் இந்த அசுரர்கள் தியானிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த புலனின்பத்தை அடையணும் அப்படிங்கிற முயற்சியில தான் எப்பவுமே ஈடுபட்டு இருக்கோம். ஸோ அந்த புலனின்பத்தை வந்து அடையணும் அப்படிங்கிற முயற்சியில யாராவது தடங்கலாம் வந்துட்டா அவங்க மேல கோபம் வருது. நான் ஒரு விஷயத்த அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அந்த விஷயத்த அனுபவிக்க விடாம யாரோ ஒருத்தர் தடுக்கிறான், உடனே அவன் மேல கோபம் வரும். சோ இந்த மாதிரி எப்படி அவனோட புத்தி எல்லாம் வந்து போய், எப்படி அறிவு வந்து அவன் இழக்கிறான், எப்படி எல்லா நற்குணங்களையும் இழக்கிறான் அப்படிங்கறதா இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் ரொம்ப விஞ்ஞான ரீதியா வளர்க்குறது. சோ கம்சன் பார்க்கலாம், நான் இந்த உடல், நான் இந்த உலகத்துல நிரந்தரமா ஆட்சி செய்யணும், அனைத்தையும் நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோளோட வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த குழந்தை என்னுடைய மரணத்துக்கு காரணமா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய அழிக்கணும் அப்படின்ற முயற்சியில தான் ஈடுபடுறான். சோ குழந்தைய அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் குழந்தைய தேவகியுடைய கையில இருந்து பிடுங்கி, எப்போ எல்லா குழந்தையும் எப்படி அந்த செவத்துல போட்டு கொண்டானோ அதே மாதிரி கொல்ல முயலும் பொழுது என்ன ஆகுறது, அந்த குழந்தை கை நழுவி ஆகாயத்தை நோக்கி மேல போயிடுது. அந்த பெண் குழந்தை ஆகாயத்துக்கு போயிட்டு துர்காதேவியா, எட்டு கரங்கள் கொண்ட துர்காதேவியா வந்து காட்சி கொடுக்குறாங்க. ஸோ பாகவதத்துல அந்த ஸ்லோகமும் சொல்லப்பட்டிருக்கு, அந்த குழந்தை அவனின் கையிலிருந்து நழுவி ஆகாயத்தை நோக்கி சென்று வில், வேல், அம்புகள், மணி, சங்கு, சக்கரம், கதை, கேடயம் ஆகியவற்றை தாங்கிய எட்டு கைகளுடன் நேர்த்தியான ஆடையை அணிந்து ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு விஷ்ணுவின் இளைய சகோதரியாக காட்சியளித்தது. சோ துர்காதேவி விஷ்ணுவின் இளைய சகோதரி, யங்கர் சிஸ்டர் ஆஃப் லார்ட் விஷ்ணு. இவங்கதான் வந்து யோகமாயா மகாமாயா அப்படிங்கிற கான்செப்ட் நாம பார்த்துட்டு இருக்கோம், அதையும் நான் வேணா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறேன் டைம் இருந்தா. சோ உடனே அங்க போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, கம்சனை பார்த்து, அயோக்கியனே நீ எப்படி என்ன கொல்ல போற, உன்னை கொல்ல போற குழந்தை வேறொரு இடத்துல ஏற்கனவே பிறந்து வளர்ந்துட்டு இருக்கு, நீ என்னை கொலை பண்ண முடியாது, உன்னை கொல்ல போற குழந்தை வேற இடத்துல வளர்ந்துட்டு இருக்கு, நீ உன்னுடைய தங்கைக்கு ரொம்ப குடும்பக்காரனா இருந்திருக்க, ஸோ அதனால இந்த கொடுமையிலிருந்து ஒரு நாள் விடுவி வரும்னு சொல்லி துர்கை வந்து கம்சனுக்கு எச்சரிக்கை கொடுத்து அவங்க அங்கிருந்து மறைஞ்சிடுறாங்க. ஸோ பாகவதத்துல நம்ம பார்க்கலாம், அவங்க அங்கிருந்து மறைஞ்ச உடனே எங்க போறாங்க அப்படிங்கறத பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. துர்கை இந்தியாவில இருக்கிற பல சக்தி ஸ்தலங்கள், பல இடத்துல வந்து நம்ம துர்கைய பல ரூபங்களை வழிபாடு செய்யறாங்க. சுஷில பிரபாதர் பொருள்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த துர்கை உதாரணத்துக்கு கல்கட்டாவில் காளிய வழிபடுறாங்க, பாம்பேல மும்பாதேவிய வழிபடுறாங்க, வாரணாசியில அன்னபூர்ணா வழிபாடு செய்யறாங்க, கட்டக்ல பத்ரகாளிய வழிபாடு செய்யறாங்க, அகமதாபாத்ல பத்ராவா வழிபாடு செய்யறாங்க, கன்னியாகுமரியில தேவி கன்னியாகுமரியா வழிபாடு செய்யறாங்க, மதுரையில மீனாட்சியா வழிபாடு செய்யறாங்க. இந்த மாதிரி இந்த துர்கை அங்கிருந்து மறைஞ்சு இந்தியாவில பல இடத்துல அவங்க வந்து பல ரூபங்கள்ல காட்சி எடுத்து தன்னுடைய பக்தர்கள் தன்னுடைய பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து ஆசீர்வதித்து இப்பவும் அவங்க வந்து வழிபாடு பண்ணப்பட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும். இப்போ கம்சன் அந்த பெண் குழந்தைய தொடர வரைக்கும் அவங்க வந்து மகாமாயாவா இருந்திருந்திருக்காங்க. கம்சன் தொட்ட உடனே அவங்க கம்சன் தொடர வரைக்கும் அந்த குழந்தை யோக மாயாவா இருந்திருக்காங்க, கம்சன் தொட்ட உடனே அவங்க மகாமாயாவா மாறிடுறாங்க. ஸோ மகாமாயா யார், போன ரெண்டு வகுப்புலயும் நம்ம கொஞ்சம் பார்த்தோம். ஸோ மகாமாயா அப்படிங்கறது தான் இப்ப சொன்னோம்,
துர்காதேவி. இந்த துர்காதேவி அப்படிங்கிறவங்க தான் இந்த சிவனுடைய மனைவி பார்வதி. இந்த மொத்த உலகத்தையுமே வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. திரிசூலம் கையில் வச்சுக்கிட்டு எல்லா மக்களையுமே வந்து இந்த பௌதிக உலகத்திலிருந்து தப்பிக்கூடாமல் அவங்க இந்த உலகத்திலே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை வச்சுருக்காங்க. ஏன் அப்படிங்கிறத போன வாரம் பார்த்தோம். ஏன்னா நம்ம எல்லா விதமான கெட்ட குணங்களையும் விட்டு கிருஷ்ணர் மேல தூய பக்தியை வளர்த்துக்கிற வரைக்கும் அவங்க இந்த உலகத்திலிருந்து நம்மளை விட தப்பிக்க விட மாட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அபக்தர்களுக்கு அவங்க துர்கையா இருப்பாங்க. ஸோ அதனால யார் இந்த உலகத்துல அவங்க கட்டுப்பாட்டுல வச்சுருக்கறனால அவங்க வழிபாடு செய்யறவங்க செல்வ செழிப்போட வாழ்வது நம்ம பொதுவா பார்க்கலாம். ஆனா மோக்ஷம் அடையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மோக்ஷம் அப்படிங்கிறது விஷ்ணுவால மட்டும்தான் கொடுக்கப்படும். ஸோ விஷ்ணு பக்தர்களுக்கு விஷ்ணு வழிபாடு செய்யறவங்களுக்கு அந்த துர்கை யோகமாயா யோகமாயா தான் மகாமாயா மாறுறாங்க. அபக்தர்களுக்கு மகாமாயா, பக்தர்களுக்கு யோகமாயா. ஸோ என்ன வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரே விஷயம்தான். சில பிரபுபாதர் என்ன உதாரணம் கொடுப்பாரு அப்படின்னா, இப்போ எலக்ட்ரிசிட்டி பவர் சப்ளை இருக்கு, கரண்ட் வருது இல்லையா. ஸோ ஒரே கரண்ட் தான் ஃப்ரிட்ஜில் வரும்பொழுது அந்த சக்தியை பயன்படுத்தி அந்த கரண்ட்டு ஃப்ரிட்ஜுக்கு வரும்பொழுது ஏர் கூலர் சில்லுன்னு காற்று உள்ள வருது ஃப்ரிட்ஜில், இல்லை ஏசி, ஏசியில் அதே கரண்ட் தான் வருது. அந்த ஏசி மூலமாக என்னங்கிறது விகிட்ட கூலிங் எஃபெக்ட், ரொம்ப சில்லுன்னு அனுபவம் வருது நம்மளுக்கு. ஆனால் அதே கரண்ட்டு ஒரு மைக்ரோவேவ் ஓவனில் வரும்பொழுது விகிட்ட ஹீட்டிங் எஃபெக்ட், சூடான காத்து வருது. ஸோ ஒரே கரண்ட் தான், ஆனால் ஒரு இடத்துல வரும்பொழுது அது கூலிங் எஃபெக்ட், இன்னொரு இடத்துல ஹீட்டிங் எஃபெக்ட். ஸோ அதே தான் மாயை அப்படிங்கிறது ஒண்ணு, ஆன்மீ உலகத்துல யோகமாயா, பௌதிக உலகத்துல மகாமாயா. பக்தர்களுக்கு யோகமாயா, அபக்தர்களுக்கு மகாமாயா. ஸோ ஸ்ரீமதி ராதாராணி ஆன்மீ உலகத்தை கட்டுப்படுத்தின்னு இருக்காங்க. பக்தர்கள் பக்தியில முன்னேறுவதற்கு ஸ்ரீமதி ராதை எல்லா யோக சக்திகளுக்கும் மூலமான ஸ்ரீமதி ராதை பக்தர்களுக்கு உதவி செய்துட்டு இருக்காங்க. ஆனா பௌதிக உலகத்துல அவங்களே வந்து துர்கையா பௌதிக உலகத்துல அவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஸோ சில பிரபுபாதர் சமீபத்துல ஒரு உபன்யாசத்துல ரொம்ப அற்புதமா சொன்னார், இந்த மொத்த பௌதிக உலகம் காமத்துல எங்கின்னு இருக்கு. மகாமாயுடைய ஆட்சியில காம இச்சைகளால மக்கள் மயக்கப்பட்டு மொத்த உலகமே வந்து காமம் அப்படிங்கிற ஒரு சக்தியால இயக்கின்னு இருக்கு. அதே ஆன்மீக உலகமானது அன்பு அப்படிங்கிற ஒரு சக்தியால ஆன்மீக உலகங்கள் இயக்கப்படுது. அந்த அன்புக்கு மூலம் ஸ்ரீமதி ராதாராணி பல உதாரணங்கள் சில பிரபுபாதர் கொடுத்தார். ஒரு இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ போலீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, சிவில் போலீஸ் இருக்காங்க, கிரிமினல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, கிரைம் டிபார்ட்மெண்ட், கிரைம் பிரான்ச்சும் இருக்கு, சிவில் பிரான்ச்சும் இருக்கு. ஸோ நம்ம இந்தியாவில் நம்ம ஒரு குடிமகனாக சுதந்திரமா வாழணும் அப்படின்னா, சுதந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம், அரசாங்கத்துக்கு அடிபணிந்து அவங்களுடைய சட்டங்களை சட்ட விதிகளை வந்து தெளிவாக பின்பற்றணும். அதுதான் வந்து ஒரு குடிமகனுக்கு சுதந்திரம். சுதந்திரம் அப்படின்னா அவன் எதனால செய்ய முடியாது, அரசாங்கத்துக்கு அடிபணிஞ்சு வாழணும், சட்ட விதிகளை பின்பற்றணும். எப்போ அந்த சட்ட விதிகளை பின்பற்ற மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறானோ, அப்போ அதே குடிமகன் அரசின் கிரிமினல் டிபார்ட்மெண்ட், புரியுறதா, அப்போ சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அங்க தண்டிக்கப்படுவான். ஸோ வெளில இருந்தாலும் அவன் கட்டுப்பட்டு தான் இருக்கணும். அது வெளில இருக்கும்பொழுது அது யோக மாயாவோட ஒப்பிடுறார். அதே ஜெயிலுக்கு போகும்பொழுது அது கிரிமினல் டிபார்ட்மெண்ட் மகாமாயாவோட ஒப்பிடுறார். புரியுறதுங்களா. ஸோ வெளியில இருக்கும்போதும் சட்ட விதிகளை பின்பற்றணும், அது யோக மாயா சக்திகளை செயல்படுது. ஸோ சிவில் டிபார்ட்மெண்ட், உள்ள இருக்கும்போது கிரிமினல் டிபார்ட்மெண்ட், ஜெயிலில் இருக்கும்பொழுது தப்பு செய்துட்டு ஜெயிலுக்கு போனாலும் அங்கேயும் கட்டுப்பாடோட தான் வாழ்ந்தாகணும். அதனால அது கிரிமினல் டிபார்ட்மெண்ட், அது மகாமாயுடைய சக்தி. ஸோ எல்லா இடத்துலையும் மாயை அப்படிங்கிறது இருக்கு. கிருஷ்ணரும் எல்லா இடத்துலயும் இருக்கார், அதையும் தெரியும். மாயாவும் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஏன், மாயை அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய ஒரு ஷேடோ, ஒரு நிழல் மாதிரி தான். ஸோ நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுல இருக்கணும்னு நினைச்சாலும் இருக்க முடியும், மாயில இருக்கணும்னு நினைச்சாலும் இருக்க முடியும். மாயை அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. அதாவது இப்போ ஜூம் மீட்டிங் பார்த்துக்கிட்டே இருக்கோம், திடீர்னு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு கால், திடீர்னு ஒரு ஜொமேட்டோ அட்வர்டைஸ்மெண்ட், திடீர்னு வேற ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன். ஸோ மாயை பல ரூபத்துல வருவான். கிருஷ்ண பக்தியை செய்ய விடாம பண்றதுதான் மாயையுடைய வேலை. இல்லை இன்னும் நம்ம தீவிரமான பக்தி செய்யணும் அப்படிங்கறதான் மாயையுடைய வேலை. ஸோ மாயை பல ரூபத்துல வந்து பல விதத்தை செய்வான். ஆனா பக்தனானவன் அதாவது தொந்தரவடையாம
கிருஷ்ணரை தான் எல்லா இடத்துலையும் பார்க்கறதுனால அவன் மாயைக்கு தொந்தரவடையாத அளவுக்கு அவனுக்கு பகவான் அவருக்கு சக்தி கொடுக்கிறார். தெய்வீகேஷு குணமயி மம மாயா துரத்தையா மாமேவை பிரபத்தியந்தே மாயாமேதம் தரந்திதே. கீதையில கிருஷ்ணன் சொல்றார், என்னுடைய மாயை தெய்வீகேஷு குணமயி, மாயையுடைய சக்தி என்னுடைய சக்தி தான் திவ்யமானதுன்னு சொல்றார். ஏன் திவ்யமானது? ஏன்னா கிருஷ்ணர்கிட்ட வருது. தெய்வீகேஷு குணம் மம மாயா துரத்தியா, அந்த மாயையை வெல்வது கடினம். மாமேவை பிரபத்தியந்தே, ஆனால் யார் எங்கிட்ட சரணடைகிறாங்களோ மாயாமேதம் தரந்தது, அவங்களால எளிமையா இந்த மாயையை விட்டு வெளியில வர முடியும். ஏன்? ஏன்னா கிருஷ்ணருடைய தஞ்சத்துல எப்போ இருக்கிறதுனால மாயை அவங்கள எதுவும் செய்யறது கிடையாது. சோ யோகமாய மகாமாயா அப்படிங்கிறது இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ புரிஞ்சுக்கோங்க, யோகமாய மகாமாயா. சோ துர்கா தேவி பார்த்தோம், மீனாட்சி மாயை எல்லா இடத்துலயும் சொல்லி இருக்காங்க. எப்பவும் ஆக்சுவலா மாயை நம்மள பார்த்துட்டு இருக்காங்க, கிருஷ்ணர் நம்மள பார்த்துட்டு இருக்காரு. சோ நம்ம யார பாக்குறோம் அப்படிங்கறதா உண்மையான விஷயம். கிருஷ்ணரை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிருஷ்ண உணர்வுல இருந்துக்கலாம், இல்ல மாயாவை பார்த்தோம் அப்படின்னா மாயா உணர்வுலதான் இருந்துக்கலாம். சோ மாயாவுக்கு இன்னொரு மதுரையில மீனாட்சி அப்படின்ட்டு அவங்க வழிபாடு பண்ணப்படுறாங்க. சோ மீனாட்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? மீன் அப்படின்னா ஃபிஷ், அக்ஷா அப்படின்னா பார்வை அல்லது ஐஸ். சோ மீன் பாத்தீங்க அப்படின்னா கண் தூங்கும் போதும் கண்ணை திறந்துகிட்டே தான் தூங்கும். ஏன் அப்படின்னா ஐலெட்ஸ் ரொம்ப கம்மி இல்லை, கிடையாது நிறைய பேர். சோ அதனால என்ன ஆகுறது, மீனாட்சி மாயை எப்பவும் வந்து நம்மள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மாயாவுக்கு வந்து விடுமுறை கிடையாது, தேர் இஸ் நோ ஹாலிடேஸ் ஃபார் மாயா. பக்தர்கள் சில சமயம் அப்புறம் சண்டே தான், அப்புறம் இன்னைக்கு சண்டே தான் ஜாம் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ இன்னைக்கு ஹாலிடேஸ் ப்ரோ, கொஞ்சம் மங்களா இருக்கு, இன்னைக்கு வரல, இன்னைக்கு ஒரு ஒரு அஞ்சு நாள் ரெஸ்ட் கிடைக்காதா, டெய்லி ஜாம் பண்ணணுமா, டெய்லி ப்ரோபாதுக்கு படிக்கணுமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே அப்படின்னா. ஆனா மாயாவுக்கு வந்து விடுமுறை கிடையாது, எப்பவுமே நம்மள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 24 மணி நேரம் நம்ம கிருஷ்ண உணர்வுல இருந்தா மட்டும்தான் மாயா கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஸோ கம்சன் உடனே வந்து இந்த துர்கை கிட்ட இருந்து அந்த விஷயத்த கேட்ட உடனே ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்கிறான், ரொம்ப மனமுடைந்து தப்பு செய்துட்டோம் அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சியோட தேவகி கிட்ட மன்னிப்பை கேட்டு, நான் அசுரன் அசுரனோட மோசமா வந்து செயல்பட்டுட்டேன், பல பாவத்தை செஞ்சுட்டேன், எந்த நரகத்துல போய் கஷ்டப்பட போறேன் தெரியல, அசுரதியுடைய குரலை வந்து நம்பிட்டுதான் இவ்வளவு செய்தேன், மனுஷால் தான் வந்து பொய் சொல்லுவான் அப்படின்னு பார்த்தா மேல இருக்கிறவங்களும் பொய் சொல்லுவாங்க அப்படின்ட்டு எனக்கு இப்பதான் தெரியுது. 8வது குழந்தை ஆண் குழந்தையா பிறக்கும் அப்படின்ட்டு சொல்ல சொன்ன அந்த அசுரதி பொய்யா போயிருச்சு, பொய் கிடையாது நமக்கு தெரியும் உண்மை அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி கம்சன் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய குற்றத்தை உணர்ந்துட்டானா கிடையாது, ஆனா உணர்ந்த மாதிரி அவனை புரிஞ்சுக்கிறான், தப்பு செய்துட்டோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு உடனே மன்னிப்பு கேட்கிறான். அது மட்டும் கிடையாது, அந்த ஸ்லோகம்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும், கம்சனுடைய உபதேசங்கள், கம்சன் உபதேசிக்க ஆரம்பிச்சிருவான். என்ன சொல்றான் அப்படின்னா, ஆத்மா உண்மையிலேயே நம்ம ஆத்மா, நம்ம உடல் கிடையாது, ஆத்மா பல கோடி ஜென்மங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கு, ஆனா நம்ம உடலோட நம்மள ஒப்பிட்டு நினைச்சுக்கிறதுனாலதான் நம்மளுக்கு பல விதமான கெட்ட குணங்கள் நம்ம கிட்ட வருது. சோ அதனால அந்த உடல் உணர்வு தான் வந்து காரணம் எல்லா கெட்டமான கெட்ட குணங்களுக்கும். உண்மையிலேயே நான் வந்து உங்க குழந்தைகளை அழிக்கல, நம்ம எல்லாரும் பல விதமான பாவங்களை செய்ததுனால நம்மளுடைய அந்த கர்ம வினைகள் தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம, அதுதான் கர்ம வினைகள். அந்த கர்ம வினைகளின் காரணமாக தான் உங்களுடைய குழந்தைகள் கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி பல தத்துவங்களை பேச ஆரம்பிச்சிடறான். எப்படிங்க இது, ஆத்மாவை பத்தி பேசுறான், கடவுளை பத்தி பேசுறான், கர்மாவை பத்தி பேசுறான், பாவத்தை பத்தி பேசுறான், ஆனா எல்லாத்தையும் பண்ணானே அப்படின்னா நம்மளும் சில சமயம் இது எல்லாத்தையும் பேசுறோம் ஆனா கேட்கிறோம், சில சமயம் பாவம் பண்றோம் இல்லையா. எனிவே பிரபுபா சொல்லுவார், கம்சன் ஒரு பெரிய அசுரன், பட் ஹி வாஸ் மேட் இன் இந்தியா அசுரா, இந்தியன் மேக், ஆர்கானிக் அசுரா அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் வந்து அசுரனா இருந்தாலுமே வந்து வேதங்களுடைய தத்துவத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். ராவணனும் அசுரன் தான், ஆனா எல்லா வேதங்களும் அவனுக்கு தெரியும், அதுதான் பிரச்சனை. சில சமயம் ஆன்மீகவாதி மாதிரி தெரியலாம், பிராமணனாவே இருக்கலாம், காவியுடைய உணர்த்தி இருக்கலாம், ஆனா எல்லா விதமான வேதங்களையும் பேசிட்டு இருக்கலாம், ஆனா பகவானை புரிஞ்சுக்கல அப்படின்னா அவன் அசுரன் அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்.
பதினைந்தாவது அத்தியாயம் பதினைந்தாவது ஸ்லோகத்துல கீதையில கிருஷ்ணன் சொல்ற சர்வசிய சாஹம் ரிதி சன்னிவிஷ்டம் மத்த ஸ்மிருதி தியானம் அப்போகணம் ச வேதைஷ்ட சர்வே ரகமே வேத்யா வேதாந்த கிருத் வேதவித் தேவசாகம். எல்லா வேதங்கள் மூலமாக நான் அறியப்படணும் அப்படின்ட்டு கிருஷ்ணர் கீதையில சொல்றார். ராவணனுக்கு எல்லா வேதங்களும் தெரியும், ஆனா முழுமுதல் கடவுளான பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரரா வந்து தன்னுடைய கண்களுக்கு முன்னால இருக்கிறார். ராவணன் என்ன நினைச்சா, அவனுடைய எதிரி, அவனோட அசுரன், நான் அவனை கொல்லணும். கம்சனுக்கு என்ன நினைக்கிறான், கிருஷ்ணரை பார்த்து எனக்கு பிறந்த மரணம் இவன், அவன் அழிக்கணும் அப்படின்னு சொல்றான் இல்லையா. சோ என்ன பிரயோஜனம்? சோ எனவே ஒரு விதத்துல பிரபாத ஒரு பொருளில பாகவதத்துல இந்த அத்தியாயத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, கம்சனை விட மோசமானவங்க தான் இந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. கம்சன் கூட வந்து கருசிதைவு செய்யல, அபார்ஷன் செய்யல, குழந்தைகளை தேவகியுடைய வயிற்றுல இருக்கும்பொழுதே வந்து கருசிதைவு செய்திருக்கலாம், அபார்ஷன் செய்திருக்கலாம், ஆனா செய்யல அவன். ஆனா இன்னைக்கு எல்லாரும் அதே குழந்தைதான் பிறக்கிறதுக்கு முன்னாலே கொண்டுடுறாங்களே. சோ அப்படின்னு சொல்லி சில பிரபாதர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறார். இந்த நிலையில மக்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும், மக்களையே வந்து முதல்ல செய்யணும் அப்படின்னா புலனின்பம் இறுதியில அதை பத்தி நம்ம வரும் அத்தியாயங்கள்ல எதிர்காலத்துல நம்ம பார்க்கலாம். சில பிரபாதர் ஒரு சாராம்சமா சொல்லணும்னா, ஏன் ஒருத்தர் அபார்ஷன் செய்யறாங்க அப்படின்னா, ஏன்னா தனக்கு வந்து தன்னுடைய அனுபவத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையில வந்து அந்த குழந்தை சந்தோஷத்தை கொடுக்காம ஒரு தடையா இருக்கும், என்னுடைய புலனின்பத்துக்கு தடையா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன கொண்டுறாங்க. அந்த குழந்தைய சரியா என்னால பாத்துக்க முடியாது, அந்த குழந்தையும் கஷ்டப்படும் அப்படின்னா பல காரணங்களை சொல்லலாம். அப்படின்னா புலன் கட்டுப்பாடோட வாழ்ந்திருக்கணும். சோ இது பெரிய தலைப்பு, நம்ம எதிர்காலத்துல பேசலாம். இன்னைக்கு எத்தனையோ கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ், கருத்தடை முறைகள்லாம் வந்து கையாளுறாங்க, அதுவும் வந்து ரொம்ப பாவகரமானதுதான். ஏன்னா அந்த விந்துலயே வந்து இந்த குழந்தை இருக்கு. சோ ஒரே வழி, ஒரு பக்கம் பாப்புலேஷன் இத்தனை இத்தனை ஜனத்தொகையை ஜாஸ்தியாகிட்டே போயிட்டு இருக்கு, அப்புறம் யாருமே வாழ முடியாது, அது ஒரு அபத்தமான ஒரு விஷயம். முதல்ல ஜனத்தொகை ஜாஸ்தியாகிறது அப்படிங்கிறதே ஒரு அபத்தமான ஒரு விஷயம், அது கிடையவே கிடையாது. எவ்வளவோ இந்த உலகத்துல கடவுள் எல்லாத்தையும் படிச்சிருக்காரு, பல பேரை பார்த்துக்க முடியும் அவரால், ஆனா நம்மளுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட், நம்மளுடைய குறைபாடுகள்னாலதான் வந்து எதையுமே வந்து சரியா நம்மளால பார்த்துக்க முடியல. God created for everyone's need but for no one's greed அப்படினு சொல்வாங்க. எல்லாரோட தேவைக்கு கடவுள் படைச்சிருக்கார், யாருடைய பேராசைக்கும் கிடையாது. எத்தனை பணக்காரங்க, எத்தனை பேர் வந்து ஒரு கார் இல்ல நாலு கார் வீட்டுல இருக்கணும், பத்து செல்போன் வீட்டுல இருக்கணும், பல பரம்பரைக்கு காசு சேமிச்சு வைக்கணும், உலகத்தை அழிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அதெல்லாம் இல்லாம ரொம்ப எளிமையான வாழ்க்கை, காந்திஜி கூட என்ன சொன்னார், எளிமையான வாழ்க்கை, ரொம்ப எளிமையான வழியில வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இந்த உலகம் நல்லா இருக்கும். கொரோனா அப்படிங்கறதே பெரிய நியூக்ளியர் பவர், அந்த பவர் இந்த பவர் பேசிக்கிறோம், என்ன பிரயோஜனம்? ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி மொத்த உலகத்தையுமே வந்து இன்னைக்கு லாக்டவுன்ல வச்சிருக்கு. மை சூப்பர் நேச்சர் டிஜிட்டல் பவர், நியூக்ளியர் பவர், திஸ் பவர், தட் பவர், அணு ஆயுதம், இந்த டிஜிட்டல், அந்த டிஜிட்டல் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியால நம்மளால தப்பிக்க முடியல. அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன் உலகத்தை அந்த அளவுக்கு ஏற்றி புழைச்சிட்டு கண்டதையும் சாப்பிடுறது, கண்டத்தையும் அழிச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லாம கடவுள் சொன்னது சரிவர வாழணும், சரிவர பின்பற்றணும் அப்படின்னா உலகத்துல வந்து பல கோடி ஜனத்தொகை, இதை விட பல மடங்கு ஜனத்தொகை அதிகமா இருந்தாலுமே கடவுள் எல்லாருடைய தேவையை வந்து ரொம்ப எளிமையா பூர்த்தி செய்யறது அப்படி கவலை இல்லை. புரோகர் சொல்ற எத்தனையோ யானைகள் ஆப்பிரிக்கன் ஜங்கிள், இந்தியன் ஜங்கிள்ஸ்ல இருக்கு, யானை ஒவ்வொரு வேலையுமே வந்து பல டன் உணவை வந்து சாப்பிடும். நம்ம இந்திய அரசாங்கமா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு, இல்ல நம்ம தாத்தா தான் காசு போட்டு இருக்காரா? கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, ஒரு எறும்புக்கும் எறும்பையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு, ஒரு யானைக்கும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. சோ சோ பிரபாகர் சொல்வார், விஞ்ஞானம் வந்து இன்னைக்கு சோ கம்சன் இத்தனை தத்துவத்தை பேசினாலுமே ஒரு அசுரன் இறுதியில. சோ இறுதியில இவ்வளவு பேசியும் என்ன சொல்றான், உண்மையிலேயே அந்த குழந்தையுடைய கர்ம வினைகள்னாலதான் அந்த குழந்தையை கொல்லப்பட்டது, என்ன வந்து தயவு செய்ய தப்பா சொல்லாதீங்க, நான் வெறும் ஒரு கருவிதான் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும், இது உண்மையா பொய்யா? அந்த குழந்தைகள்லாம் கொல்லப்பட்டது அந்த குழந்தையுடைய கர்மனாலதான், கரெக்டா? சரி, அப்ப ஏன் கம்சனுக்கு பாவம் வரணும்? அந்த குழந்தையுடைய தவறுனால அந்த குழந்தை தப்பு பண்ணிட்டு இருக்கு. தேவகி உண்மையிலேயே அஃப்கோர்ஸ் லீலைகள் காரணம், பட் ஒரு நம்ம வாழ்க்கையிலே ஒரு விஷயத்த எடுத்துக்கலாமே. நான் வந்து இப்ப என்ன ஒருத்தன் அடிச்சிட்டான்,
சோ நான் செய்த பாவத்தினாலதான் நீங்க அடி வாங்கியிருக்கேன். சோ என்ன அடிச்சவனுக்கு வந்து தண்டனை இருக்குமா இருக்காதோ? இருக்கக்கூடாது இல்லையா ஒரு விதத்துல? ஏன்? ஏன்னா நான் செய்த பாவம், நான் பாவம் செய்யலன்னா என்ன யாரும் என்ன அடிக்க முடியாது. எனக்கு வர எல்லா கஷ்டமுமே நான் எனக்கு விதிக்கப்பட்டது. ஏன் எனக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னா என்னுடைய செயல்பாட்டுக்கு ஏத்த விளைவுகள், அவ்வளவுதான். எக்ஸ்ட்ராவா வராது, கம்மியா வராது. பக்தனா இருந்தா கம்மி ஆகும், அது வேற விஷயம். ஆனா யாருக்குமே தன்னுடைய பாவத்துக்கு அதிகமா எதுவும் கிடைக்காது. சோ அப்படின்ற பட்சத்துல ஒருத்தன் வந்து எனக்கு துன்பம் கொடுக்குறான் அப்படின்னா அவனுக்கு ஏன் தண்டனை வரணும்? யோசிச்சு பாத்தீங்களா? சரி யோசிச்சு பாருங்க, நம்ம அப்புறம் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இறுதியில வந்து கம்சன் தேவகி கால்லயே விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். தன்னுடைய கண்ணுல இருந்து தண்ணி வருது, அழுகுறான். பக்தர்கள், தேவகி வசுதேவர் ரொம்ப எளிய மனமுடையவர்கள் பக்தர்கள். சோ அதனால மன்னிச்சு விட்டுடுறாங்க கம்சனுக்கு. தன்னுடைய ரொம்ப கஷ்டப்படுறதுனால கம்சனை மன்னிச்சு விட்டுறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே அடுத்த நாள் தேவகி வசுதேவரை வந்து அவங்க விடுதலை செஞ்சிடுறான். அவங்க விடுதலை செய்துட்டு அடுத்த நாள் கம்சனுடைய அரசவை கூட்டத்துல வந்து என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய மந்திரிகள் எல்லாருக்கும், மந்திரிகள் அப்படின்னா எல்லாருமே அசுரர்கள் தான், தன்னுடைய மந்திரிகளுக்கு எல்லாம் வந்து பகிர்ந்துக்கிறான் நேத்து இரவு என்ன ஆச்சு அப்படிங்கிறது. சோ இதை கேட்ட உடனே எல்லா அசுரர்களும் ரொம்ப துன்பம் அடைகிறாங்க இந்த சூழ்நிலையை பார்த்து. உடனே கம்சனுக்கு வந்து அவங்க என்ன அறிவுரை கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க வந்து தவறான காரியம் செய்துட்டு இருக்கீங்க, உண்மையிலேயே நீங்க இறக்கப்படுறதுக்கு எந்த காரணமே கிடையாது, உங்களுக்கு மரணம் இங்க பிறக்கல அப்படின்னா வேற எங்கேயோ பிறந்திருக்கு அப்படிங்கறதான் அந்த துர்காதேவி சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கடந்த 10 நாட்கள் இல்ல 15 நாட்கள் அந்த நிலை, அந்த அப்ராக்சிமேட்லி 10 டேஸ் 15 டேஸ் சுத்தி இருக்கிற எல்லா கிராமங்கள், சுத்தி இல்ல உலகத்துல இருக்கிற எல்லா கிராமங்கள்ல எல்லா நாடுகள்ல பிறந்த எல்லா குழந்தைகளையும் நம்ம கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி அறிவுரை கொடுக்குறாங்க கம்சனுக்கு. எந்த ஒரு கொடுமையான விஷயத்தை பாருங்க. சோ கம்சனுக்கு வந்து உற்சாகம் கொடுக்குறாங்க, நீங்க வந்து இந்த அளவுக்கு மாறக்கூடாது, தவறான விஷயம் மன்னிச்சு விடுறத பத்தி எல்லாம் பேச்சே கிடையாது, தேவர்கள் எந்த வழியில எப்போ வருவாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியவே தெரியாது, அவங்க ஆரம்பத்திலேயே வந்து நம்ம கிள்ளி எரிஞ்சிடணும், அவங்கள வளர விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது கஷ்டமா போயிடும். அஃப்கோர்ஸ் உங்களை யாரும் அழிக்க முடியாது, ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் எந்த ஒரு தேவரும் உங்க முன்னால வந்து தைரியமா வந்து சண்டை போடுறது கிடையாது. சண்டை போட முயற்சி செய்தாலுமே வந்து உங்களுடைய பார்வையிலேயே அவங்க பயந்து உங்ககிட்ட சரணம் அடைஞ்சிடுறாங்க. உங்ககிட்ட சரணம் அடைஞ்சோடனே நீங்களும் அவங்களை மன்னிச்சு விட்டுடுறீங்க, ஏன்னா நீங்கெல்லாம் வந்து அந்த விதிமுறைகள், யாராவது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா உடனே வந்து நீங்க கருணை உள்ளம் கொண்டு அவங்க மன்னிச்சு விட்டுறீங்க. இவ்வளவு செய்தாலுமே வந்து அவங்களுக்கு சக்தி கொடுக்கற மூல காரணம் யார்? அந்த விஷ்ணு, அந்த பிரம்மா, அந்த சிவன். அவங்க மூணு பேராலையுமே கூட வந்து உங்களால ஒன்றும் செய்ய முடியல இது வரைக்கும். விஷ்ணு என்ன பண்றாரு, எங்க இருக்காருன்ட்டே தெரியல, நீங்க எவ்வளவு தேடியும் அவர் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கிறாரு, எல்லா இடத்துலயும் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு பயந்து. பிரம்மா வந்து எப்ப பார்த்தாலும் தவம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது படைச்சுக்கிட்டு தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. சிவன் ஏற்கனவே எல்லாத்தையும் திறந்துகிட்டு காட்டுக்கு ஓடி போயிட்டாரு. சோ அந்த மாதிரி எல்லா தேவர்களும் உங்களை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க, விஷ்ணு சரி, பிரம்மா சரி, சிவன் எல்லாரும் உங்களை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் சிறு வாய்ப்பு கூட அவங்களுக்கு அவங்க வளர்றதுக்கு நம்ம விடக்கூடாது. சோ அவங்க என்ன உதாரணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு வியாதி ஒரு உடல்ல இருக்கு, அல்லது ஒரு கட்டுப்படுத்தப்படாத புலன்கள் அல்லது மனசு ஆரம்பத்திலேயே வந்து அதுக்கு தீர்வு கொடுக்கல அப்படின்னா அது பெரிதாகி நம்மளுக்கே அது வந்து ஆபத்தா முடிஞ்சிடும். ஒரு வியாதி நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா ஆரம்பத்திலேயே அதை திருத்திட்டோம், சரி செய்துட்டோம் அப்படின்னா பெருசாகாது, எதிர்காலத்துல பெரிய கஷ்டம் வராது. அந்த உதாரணத்தை சொல்லி அசுரர்கள்லாம் வந்து கம்சனுக்கு என்ன அறிவுரை கொடுக்குறாங்க அப்படின்னா, எல்லா குழந்தைகள் மற்றும் எல்லா பிராமணர்கள், எல்லா ரிஷிகள், எல்லா பசுக்கள் எல்லாத்தையும் கொடுமை செய்து எல்லாரையும் அழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்வுக்கு வந்து கம்சனுக்கு வந்து இந்த கொடூரமான ஒரு அறிவுரையை கொடுக்குறாங்க. பகவான் வந்து நமோ பிராமண்ய தேவாய கோ பிராமண்ய ஹிதாய ஜெகத் ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நம அப்படின்ட்டு அழைக்கப்படுறார். நமோ பிராமண்ய தேவாய, பிராமணர்கள் மற்றும் பசுக்கள் பகவானுக்கு மிக பிரியமானவர்கள், நெருக்கமானவர்கள்.
ஸோ அப்பேற்பட்ட நெருக்கமானவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டது அப்படின்னா பகவான் அதை வந்து பொறுத்துக்கவே மாட்டார். ஸோ இப்பேற்பட்ட செயல்களில் அவங்க ஈடுபட போறாங்க. இப்போ ஈடுபடுறது மூலமா என்ன பண்றாங்க, தங்களுடைய அழிவை வந்து இன்னும் சீக்கிரமா தேடிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து நம்ம எதிர்காலத்துல பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா பகவான் தனக்கு யாராவது ஏதாவது தவறு செய்தாலும் அவன் மன்னிச்சிருவாரே தவிர தன்னுடைய பக்தனுக்கு யாராவது ஏதாவது தவறு செய்தால் அதை பொறுத்து கொள்ளவே மாட்டார். ஏன் அப்படின்னா பக்தன் மேல அவ்வளோ ஒரு அன்பு வச்சிருக்கான் பகவான். ஸோ அதனால பக்தர்களுக்கு ஏதாவது நம்ம தவறு செய்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய அபராதம். பசுக்களோ சரி, பிராமணர்களோ சரி, இல்லை ரிஷிகளோ சரி, எல்லா விதமான வேதங்களையும் பாதுகாத்து கடவுளுடைய பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறதுனால மக்களுடைய உண்மையான நலனுக்காக இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால பகவான் விஷ்ணுக்கு இவங்கெல்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒருத்தர் ஏதாவது தீமை செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்யும் பொழுது யாராலையும் அந்த பாவ விளைவுகளும் தப்பிக்க முடியாது. எல்லா விதமான மங்களகரமான விஷயங்களும் அவங்களுக்கு அழிந்துடும், அழிந்து போயிடும். அப்பேற்பட்ட செயல்பாட்டு செயலில் ஈடுபடுறவங்களுக்கு எல்லா புண்ணியமும் எவ்வளோ சேகரித்து வச்சிருந்தாலும் எல்லா செல்வ செல்வாக்கு, எல்லா அழகு, எல்லா தெளிவு, எல்லா விஷயமே அழிஞ்சு போயிடும். ஆனால் அப்பேற்பட்ட செயல்களில் அவங்க இப்போ கம்சனுடைய ஆட்கள் ஈடுபட போகிறாங்க. ஏன், அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கீழ்குணத்தை உடையவங்க, தமோ குணம் ரஜோகுணம் உடையவர்கள். அதனால தான் வந்து நம்மளுடைய சங்கமும் எந்த அளவுக்கு நம்ம அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல விதமான மக்களுடைய சங்கத்திலே இருக்கும் பொழுது நம்மளுக்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் வரும். கெட்ட பழக்கம் இருந்தாலுமே வந்து அதை மாத்திக்கிறதுக்கு உகந்ததா இருக்கும். அதே கெட்ட சகவாசம் இருக்கும் பொழுது கம்சனே வந்து பல கோடி ஜென்மம் கழிச்சு ஏதோ திருந்தலாம் அப்படின்னு சொல்லி சின்ன முயற்சி எடுத்தாலுமே வந்து அடுத்த பல கோடி ஜென்மத்துக்கு அந்த மாதிரி ஆசை வந்துடக்கூடாது சொல்லி பார்த்து மூடி வச்சிடறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். இங்கிலீஷ்ல வந்து அந்த ப்ராவர்ப் சொல்றது உண்டு, ப்ளீஸ் டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஹூ ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். உன்னுடைய நண்பர்கள்லாம் யார் சொல்லு, நீ யார் அப்படிங்கிற நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பழமொழிக்கு மொழிபெயர்ப்பு. ஸோ நம்ம நண்பர்கள் கெட்டவர்களாக இருந்தா அப்படின்னா நம்மளும் கெட்டவனாக தான் மாறுவோம். ஸோ நம்மளுக்கே வந்து திருடம் இல்லாத சமயத்தில் அவங்க மத்தியில் வாழ்ந்துக்கிட்டே நான் நல்லவனாக இருப்பேன் அப்படின்னு நினச்சா அது நடக்காது. அந்த அளவுக்கு நம்ம உயர் குணத்தில் இருந்தோம் அப்படின்னா கஷ்டப்படவே மாட்டோம் இந்த மாதிரி. ஸோ அதனால நம்மளுடைய சத் சங்கத்தையும் நம்ம வந்து வளர்த்துக்கணும். சில சமயம் கட்டோடு கட்டாயத்தால் வெளியில் வேலை செய்ய வேண்டியது இருக்கும், பல விதமான மக்களோட பழக வேண்டியது இருக்கும். ஆனால் இங்கே சங்கம் அப்படின்னு பேசும்போது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க கூட இருந்தாலுமே அவங்களுடைய கோட்பாடுகளை நம்ம கேட்டு பின்பற்றக்கூடாது. அதுதான் விஷயம். நம்ம தான் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணுமே தவிர அவங்க நம்ம சொல்றத கேட்டு அதை ஏற்றுக்க கூடாது. அதுதான் வந்து சங்கம் அப்படின்னு பேசுறதுக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஸோ வேலை செய்யாமல் இருக்க முடியாது, வேலை செஞ்சுதான் ஆகணும். ஆனாலும் அவங்க சொல்ற விஷயங்களை நம்ம ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை, கேட்டு பின்பற்றணும் அவசியம் இல்லை. அதுதான் முக்கியம். ரேதர் ஒரு பக்தன் என்ன பண்ணணும், எல்லா விதமான தத்துவத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும். ஸோ இப்போ இறுதியில் எல்லாருக்கும் அந்த கம்சனுடைய ஆட்கள் அசுரர்கள் கொடுமைப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்க போறாங்க. இதோட இந்த அத்தியாயம் முடிவடையுது. அடுத்த அத்தியாயம் அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். கேள்விகள் இருந்தா கையை உயர்த்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. சிவகுமார் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டவட் பிரணாம்ஸ் பிரபு. பிரபு, தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் கிளாஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ரியலி வண்டர்ஃபுல். நான் கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணேன். இது வந்து அதாவது உங்களோட ஒரு ஒரு சொல், இன்னைக்கு கிளாஸ் வந்து பிரபு ஒரு க்ஷணம் கூட அப்படி யூஸ்வலாக கிளாஸ் நடக்கும்போது கூட மைண்ட் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது பிரபு. ஐ திங்க் இந்த புருஷோத்தம மாதம் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு புருஷோத்தம மாதம் அதிக மாதம் உடைய முதல் நாள். அரசாங்கத்தோட இதுல இருக்கும் போதும் நம்ம ரூல்ஸ் ஒண்ணு இருக்கு, அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாதப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்றது வந்து வண்டர்ஃபுல்லா இருக்கு. இந்த கேள்வி பிரபு, இந்த நீங்க கேட்ட கேள்வி அதுவும் ரொம்ப நாளா இருந்தது பிரபு கேட்கணும்னு. அது நான் நோட் பண்ணி வைக்கலன்னு மறந்துட்டேன். பட் இன்னைக்கு ரொம்ப கோயின்சிடன்ஸ் பிரபு, நீங்க அதை அழகா சொன்னீங்க. அதை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பிரபு. ஓ, அந்த கம்சன் கொள்றது ஏன், பாவத்தினாலதான் ஒருத்தர் கஷ்டப்படுறோம், அப்ப ஏன் அவங்களுக்கு அந்த பாவ விளைவுகள்? எக்ஸாக்ட்லி. சரி, ஓகே, அதை பத்தி பேசலாம்.
வேற ஏதாவது கேள்வி? எனக்கு ஒருத்தர் தீங்கு செய்யறார் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு விதியில விதிக்கப்படாம அவரால் எக்ஸ்ட்ராவா செய்ய முடியாது, அதுதான் செஞ்சாகணும். அப்படிங்கிற பட்சத்துல அவர் ஏன் வந்து அந்த பாவத்துக்கு உள்ளாகணும், அவருக்கு ஏன் பாவம் வருது அப்படின்னா, இப்போ எனக்கு ஒருத்தர் அடிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு விதி இருந்தது அப்படின்னா இவர் கையால தான் அடி வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. யாரு வேணா என்ன அடிச்சிருக்கலாம், என்னுடைய தலையெழுத்து பிரகாரம் அடி வாங்கணும், ஆனா இவர் தான் என்ன அடிக்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. சோ ஆனா இவர் ஏன் வந்து அடிக்கிறார் அப்படின்னா, பகவான் என்ன பண்றார், சில பிரபுபாதர் மறுபடியும் என்ன உதாரணம் கொடுப்பார் அப்படின்னா, ஸ்கூல்ல வந்து சில சமயம் பனிஷ்மெண்ட் கொடுக்கும் பொழுது ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்றாங்க அப்படின்னா ரெண்டு பேரை வர சொல்லி ஒருத்தன் வந்து இன்னொருத்தனுடைய காதை பிடிக்க சொல்லுவாங்க, இவன் வந்து அவனுடைய காதை பிடிச்சு ரெண்டு பேரும் தோப்பு கர்ணம் போடுங்களா அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டா? சோ இவன் இவனை தண்டிப்பான், அவன் இவனை தண்டிச்சுப்பான், டீச்சர் அடிக்கணும் அவசியம் இல்லை. சோ அதே மாதிரி நான் செய்த பாவத்துக்கு நான் அனுபவிக்கிறேன், என்ன அடிக்கிறான், பட் ஒருத்தனுக்கு தப்பு செய்யணும், ஒருத்தனை வந்து அடிக்கணும் அப்படின்னு எவன் ஒருத்தனுக்கு ஆசை இருக்கோ பகவான் வந்து அந்த ஆசையை பூர்த்தி செய்துக்கிறார், அவனுடைய ஆசையும் பூர்த்தி செஞ்சுக்கிறார். சோ என்னுடைய நண்பன் வந்து என்ன அடிக்கணும் அப்படின்ட்டு அவனுக்கு ஆசை இருந்திருக்கு, சோ அந்த ஆசையை பயன்படுத்தி பகவான் என்ன பண்றார், அங்க அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சோ என்னுடைய கர்மாவும் பூர்த்தி அடையிறது, அதே சமயம் அவன் தப்பு செய்யணும் அப்படின்ற ஆசை அவனுக்கு இருந்திருக்கு, சோ அதனால அதையும் பூர்த்தி செய்யறதுனாலதான் அவனுக்கு அது பாவம் வருது. யாருக்குமே அந்த ஆசை இல்ல அப்படின்னா கடவுள் வந்து வேற ஏதாவது வழியில கூட அடிச்சிருக்கலாம், இயற்கை சீர்கேடுகள் இருக்கு, எத்தனையோ இருக்கு, ஏன்னா பல விதத்துல கடவுள் வந்து அந்த பாவத்தை வந்து எனக்கு தண்டனை கொடுத்துருந்துருக்கலாம், இப்படிதான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் அவருக்கு கிடையாது. சோ ஆனா நண்பனுக்கு அந்த ஆசை இருந்ததுனால அந்த ஆசைய வந்து அந்த விதத்துல பூர்த்தி செய்யறார், அதனால அவனுக்கு அது கர்மம். இப்ப அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட் தப்பு செய்தா இந்த தண்டனை, ஒரே ஸ்டூடெண்ட் தப்பு செய்தா டீச்சரே வந்து அடிப்பார் இல்லையா, ரெண்டு பேரும் செய்ததுனால சரி நான் எதுக்கு கஷ்டத்தை எடுத்துக்கணும், நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கோங்களா. சோ சில பிரபுபாதர் இந்த போர் நடக்கிறதையும் அதுதான் சொல்லுவார், இவனும் பாவம் செய்யறான் அவனும் பாவம் செய்யறான், நீங்களே அடிச்சு சாவுங்க, எவ்வளவோ சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறீங்க, திருந்த மாட்டேங்கிறீங்க, நீங்களே அடிச்சு உங்களை கொண்டு போங்க, நான் ஏன் வந்து கஷ்டம், அஃப்கோர்ஸ் எந்த கஷ்டமும் கிடையாது, பட் இருந்தாலும் அது கர்மம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு விஷயம். ஸோ அத ஒரு வகுப்புகள்ல ஒரு அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம் வச்சிருக்கேன், ஸோ அப்போ வந்து இன்னும் டீட்டெயிலா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா, தேங்க்ஸ் சோ மச் பிரபு, ரொம்ப மிக்க நன்றி, தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா பிரபு, இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாம் பிரபு. இந்த நம்ம யோகமய மகமய பத்தி பேசிட்டு இருந்தோம்ல பிரபு, அவர் பகவான் அங்க பிறந்துட்டு அங்க மாத்துறாங்க. நம்ம இப்போ இந்த நம்ம லார்ட் கிருஷ்ணரோட அந்த பாஸ்ட் டைம்ஸ்ல லீலைகள்ல அவங்களோட ரோல் என்ன பிரபு, அவங்க வந்து பிறக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் கம்சன் கொல்ல போகும்போது அவங்க கொல்லப்படாம வெளியில வந்து அவங்க அந்த செய்தி தராங்க பிரபு, அதுக்கப்புறம் அது டிஸ்கனெக்ட் மாதிரி இருக்கே பிரபு, அது 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 எதுக்கு வந்து பிறக்கிறாங்க, அவங்க பாஸ்ட் டைம்ஸ்ல வேற எதனா பார்ட்டிசிபேட் பண்றாங்களா? அஃப்கோர்ஸ் கிருஷ்ணருடைய எல்லா லீலைகளையுமே வந்து யோகமாயதான ஏற்பாடு செய்யறாங்க, முழுமையா வந்து அவங்க பகவானுடைய எல்லா லீலைகளையுமே கலந்துகிட்டுதான் இருக்காங்க. யோகம் மகாமாயும் சரி, அசுரர்கள் வந்து செயல்பாட்டுகள்ல வந்து மகாமாயை தலையிடுறாங்க, பக்தர்களுடைய செயல்பாட்டுல யோகமாய். சோ அந்த விதத்துல எல்லா ஏற்பாடுகளையுமே வந்து அவங்க செய்துட்டு தான் இருக்காங்க. பட் இதன் மூலமா வந்து மற்ற விஷயங்களை பகவான் இங்க பூர்த்தி செய்யறார். அதான் எனக்கு அதுல ஒரு அந்த சந்தேகம் என்னன்னா பிரபு, வந்து பிறக்கிற மாதிரி இருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த செய்தியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதனாலதான் அந்த சந்தேகம் இருந்தது, அது 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 என்ன, அது அவங்களோட இன்வால்மெண்ட் என்ன? அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
வேற ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள்? புருஷோத்தமவாதம் அதிக மாதம். ஸோ ரொம்ப மங்களகரமான ஒரு மாதம் வைஷ்ணவர்கள் இந்த மாதத்தை வந்து பல விதமான பக்தி செயல்பாட்டுகளில் ஈடுபட்டு இன்னும் அதிகப்படுத்திக்கணும், அதிகமாக இதை பயன்படுத்திக்கணும், விஷ்ணுக்கு ரொம்ப பிடித்த மாதம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ டெக்னிக்கலாக வந்து டீட்டெயில்ஸ் இருக்கு, ஏன் இந்த அதிக மாதம் எக்ஸ்ட்ரா மந்த் ஆக்சுவலாக இது சோலார் கேலண்டர் லோனார் கேலண்டர் தான், சூரிய நாள் காட்டி சந்திர நாள் காட்டி அப்படிங்கிறது ரெண்டு நாள் காட்டி இருக்கு. ஸோ அந்த ரெண்டு நாள் காட்டியுமே வந்து நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை வந்து அந்த வர கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு அதிக மாதம் இணைக்கப்படும். ஸோ அந்த அதிக மாதம்னா இது ஸோ புருஷோத்தம மாதம் அப்படின்ட்டு அழைக்கப்படுறது. ஸோ நீங்கள் நெட்டில் பல பக்தர்கள் பல விதத்தில் வந்து கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் கேட்கலாம். இன்னும் நம்மளுடைய ஆன்மீக செயல்களை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிட்டு இன்னும் தீவிரமாக பக்தியை பயிற்சி செய்தோம் அப்படின்னா இன்னும் இந்த மாதத்தில் பல பலன்கள் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம பௌதிக பலன்களை எதிர்பார்த்து செய்யறது கிடையாது. எதுவுமே கிருஷ்ணரை வந்து இன்னும் திருப்தி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு பக்தனுடைய குறிக்கோள். எனக்கு காசு வரும் பணம் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்த்து செய்யறது அப்படிங்கிறது உயர்நிலை பக்தி கிடையாது. பக்தி அப்படிங்கிறது எந்த ஒரு பௌதிக எதிர்பார்ப்பும் இல்லாம கிருஷ்ணரை திருப்தி பண்ணணும் அப்படிங்கிறத குறிக்கோளா வச்சுட்டே செய்யறது தான் உயர்ந்த பக்தி. அந்யாபிலாஷித ஞான கர்மா மானுக்குள்ளேன கிருஷ்ணன் செய்யலாம் பக்தி உத்தமம். பக்தன் அப்படிங்கிறவன் அதிக மாசத்துல மட்டும் கிடையாது, எல்லா மாதங்களையும் சரி, ஒவ்வொரு கணத்திலையும் சரி, எல்லா தருவாயிலுமே சரி, தன்னால முடிந்த அளவுக்கு 100% பக்தியில ஈடுபட்டு இருக்கிறதுனால அவனுக்கு இந்த மாசம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசம் கிடையாது. ஏன்னா எப்பவுமே அவன் வந்து பகவானுடைய தொண்டில ஈடுபட்டு இருக்கிறவன் தான் உயர்ந்த பக்தன். அவனுக்கு வந்து இது பெரிய வித்தியாசம் கிடையாது. பட் ஆரம்ப ஏதில் இருக்கிறவங்க குறைந்தபட்சம் இந்த மாசத்துலயாச்சு இன்னும் சில வழிகளை வந்து தீவிரமா எடுத்துக்கொள்ளலாம். நாலு மாலை ஜபம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆறு மாலையாக்கலாம். கால் மணி நேரம் தான் புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அரை மணி நேரம் ஆக்குங்க. டெய்லி ப்ரோபா லெக்சர் கேளுங்க. தயவு செய்து நேரத்தை வினயம் செய்யாதீங்க. தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு நீங்க அமைச்சுக்கிறீங்க அப்படின்னா டெய்லி 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 சில ப்ரோபா அதனுடைய புஸ்தகங்கள் இந்த கிருஷ்ணா புக் இல்லை அப்படின்னா வாங்கிக்கோங்க. பாகவதனுடைய சுருக்கம், 10வது காண்டத்தின் சுருக்கம், பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், காண்டு காண்டங்களும் இருக்கு. எத்தனையும் சில பிரபுபாதருடைய அறிமுக புஸ்தகங்கள், ஆரம்ப நிலை புஸ்தகங்களும் இருக்கு. ஸோ நீங்க எந்த நிலையில இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய புஸ்தகங்களை வாங்கிட்டு அரை மணி நேரமாச்சு படிங்க. சில பிரபுபாருடைய உபன்யாசம் யூடியூப்லயும் இருக்கு. நம்மளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரேடியோ ஒன்று சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் தெரியும் நினைக்கிறேன். சில பிரபுபாருடைய லெக்சர்ஸ் தமிழ்லயும் மொழிபெயர்த்து நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மெமரி கார்டு மாதிரி எல்லா லெக்சர்ஸையும் இப்போ பகவத்கீதைக்குள்ளா முடிச்சிருக்கோம். அடுத்து பாகவதம் பண்ணின்னு இருக்கோம். ஸோ ஆங்கிலத்திலையும் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு, மொழிபெயர்ப்போடையும் இருக்கு. ஸோ எந்த மாதிரி மெமரி கார்டு இருந்தாலுமே நீங்க அதை வந்து ஆர்கனைஸ்டா நீங்க கேட்கலாம். தொடர்ந்து ஒரு ஆர்டர்ல கேட்கலாம். யூடியூப்லயுமே வந்து உங்களுக்கு அந்த ஆர்டர் இருக்காது, எவ்வளவு கேட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. பட் இது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கேட்டலாக் இருக்கும். ஓகே இதை ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சேன், செகண்ட் சாப்டர் முடிச்சேன், தேர்ட் சாப்டர் முடிச்சேன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஒரு 2-3 வருஷத்துல ப்ராப்பரோட எல்லா லெக்சர்ஸும் நான் கேட்டுட்டேன், மார்னிங் வாக்ஸ் கேட்டுட்டேன். ஸோ மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் வரலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் எவ்வளோ முடிச்சோம் எவ்வளோ முடிக்கல அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் அந்த ரேடியோ நீங்கள் வந்து நம்ம இஸ்கான் சேலம் தொடர்பு கொண்டு நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பக்தர்கள் அதை கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. உட்காந்து கேட்கறது அப்படிங்கிறது ரொம்பவே உகந்தது. சில சமயம் எக்ஸ்ட்ராவாக கேட்கறதுக்கு உட்காந்து கேட்கறது தான் வந்து வழிமுறை. பட் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கேட்கலாம். நம்ம குளிக்கும் போதும் சரி, ட்ரெஸ் உடுத்திக்கும் போதும் சரி, பிரசாதம் சாப்பிடும் போதும் சரி, ப்ரோபா லெக்சர்ஸ் கேட்கலாம், கீர்த்தன்ஸ் கேட்கலாம். எந்த எவ்வளவோ விதத்துல நம்ம வந்து சில ப்ரோபாருடைய லெக்சர்ஸ் முக்கியமானது. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி யாருக்காவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா. எனிபடி எல்ஸ் ஹேவ் எனி க்வெஸ்சன்ஸ்? ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சேத்துராமன் பேசுறேன். அடுத்த டிஸ்கோர்ஸ் வரும்போது அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்க வரும்போது எத்தனாவது எங்கிட்ட பாகவத புக்கு எல்லாம் வச்சிருக்கேன்.
அதுல எத்தனாவது காண்டம் எத்தனாவது இது படிக்கிறேன்னு சொல்லணுக்கா 10வது காண்டம் 5வது அத்தியாயம் அடுத்த வாரம் 10வது காண்டம் 5வது அத்தியாயம் எஸ் பார்ட் 1ல வரும் ஃபிஃப்த் சாப்டர் ஆமா இப்போ நாம அது படிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு கேட்டாங்க எஸ் 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 இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் கண்டிப்பா 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 நமக்கு ஒரு மணி நேரத்துல எல்லா விதமான விஷயங்களையுமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது சோ அதனால நீங்க படிச்சிட்டு வந்தீங்க அப்படினா இன்னுமே நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலுமே நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யறதுக்கு முயற்சி செய்வோம் சோ படிச்சிட்டு வாங்க கண்டிப்பா வெரி குட் 10வது காண்டம் 5வது அத்தியாயம் எஸ் எஸ் சரி சரி थैंक यू சரி சரி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா காலையிலிருந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா காலையில எழுந்திருச்சுல இருந்து இதுல சம்பந்தமா நீங்க கிளாஸ் இன்னைக்கு காலையில ஜபம் பண்றது பகவானுக்கு ஆஃபர் பண்ணி சாதம் பிரசாதம் தலையை பண்ணி பகவானுக்கு வைக்கிறது செய்யறது அப்புறம் ஏதோ புக் படிக்கிறது இது எல்லாமே ரொட்டீனா நடந்துட்டு இருக்கு இத இதுதான் இதுக்கு மேல என்ன பண்றது அப்பனா எப்படி பண்றது எனக்கு சரியா புரியல ஒரு சில சமயத்துல கொஞ்சம் வருத்தம் வருது ஆனா இது வருத்தம் படக்கூடாது நம்மளுடைய கர்ம வினைகள்ங்கிறது அதுவும் தெரியுது இருந்தாலும் ஒரு சில டயத்துல நம்மளையும் அறியாம ஒரு சில வருத்தங்கள் வருது அது எதனால வருது நம்ம எல்லாரும் ஆரம்ப நிலையில இருக்கிறதுனால சில சமயம் வர்றது வந்து சாதாரண ஒரு விஷயம்தான் அதை பத்தி நம்ம வருத்தப்படணும் அவசியம் இல்லை ஸோ தயவு செய்து நீங்க இன்னும் தீவிரப்படுத்திக்கிறது அப்படின்னா ப்ரோபா சொன்ன அந்த வழிமுறை இன்னும் தீவிரம் பாகவதம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா காலை நிகழ்ச்சிகள் நம்ம இஸ்கான்ல இருந்தோமோ இல்ல வீட்டுல இருக்கிறோமோ எங்க தங்கி இருந்தாலுமே இந்த காலை நிகழ்ச்சிகள் கொஞ்சம் கொடுத்துருக்க அந்த கீர்த்தனம் மங்களாரதி எந்த அளவுக்கு சீக்கிரமா எழுந்திருக்க முடியுமோ கொஞ்சம் சமயம் வந்து அந்த கீர்த்தனம் பஜனையில கலந்து கொள்ளணும் அதுக்கு பிறகு ஜபம் செய்யணும் அதுக்கு பிறகு பாகவதம் உபன்யாசத்துல பங்கு பெறணும் அப்புறம் சில பிரபாவுடைய புஸ்தங்களை படிக்கணும் அதுக்கு பிறகு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேவை செய்யணும் அதுக்கு பிறகு நம்மளுடைய மற்ற செயல்கள் பொதுவா வந்து சில பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்கு அதை மூணா பிரிச்சுக்கணும் 8 8 8 8 16 24 24 hours இருக்கு இல்லையா மூணு எட்டா பிரிச்சுக்கிட்டு முதல் எட்டு வந்து நம்ம உடலுக்காக உடலுடைய அடிப்படை தேவைகள் அதாவது தூங்குறது சாப்பிடுறது குளிக்கிறது இந்த அடிப்படை தேவைகளுக்காக 8 மணி நேரம் மீதி இருக்கிற அடுத்த 8 மணி நேரம் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்மளுடைய மற்ற கடமைகளை செய்யறதுக்கு எவ்வளோ அந்த 8 மணி நேரத்துல உங்களால சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுக்கோங்க மீதி 8 மணி நேரம் ஆன்மீகத்துக்கு செலவு பண்ணணும் இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸோ அந்த மாதிரி செய்தோம் அப்படின்னா பக்தியில சீக்கிரமா முன்னேற முடியும் அந்த 8 மணி நேரம் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் ஜபம் 1 மணி நேரம் பிரபாபா புக்ஸ் படிக்கலாம் 1 மணி நேரம் உபன்யாசம் கேட்கலாம் மங்களாரதி குரு பூஜை எல்லாம் 1 மணி நேரம் அட்டன் பண்ணலாம் அப்புறம் சில பிரபாபாருடைய சேவைகள் எத்தனையோ இருக்கு அந்த சேவைகளுடைய தினமும் ஈடுபடலாம் முழு நேர பக்தரா இருந்தா 24 மணி நேரம் சேவையில செய்யலாம் இல்லாத பட்சத்துல நம்ம 8 8 8 3 8 பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் ஆனா இங்க நம்மளாம் இந்த பௌதிக உலகத்துல கலியுகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம் பல பேரு பல இடத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் பாஸ் கிட்ட வந்து நம்ம சார் 8 மணி நேரம் தான் என்னால வேலை செய்ய முடியும் சொன்னா வேலை கிடைக்காது ஒண்ணு வேலை செய்யணும் இல்ல வேலை விட்டு நின்றுடணும் 8 மணி நேரம் வேலை செய்வேன் அப்படின்னா ஒத்துக்க மாட்டேன் ஸோ அதனால முடிஞ்சா வேலையை விட்டுட்டு குடும்பத்தோட கிருஷ்ணருக்கு முழு நேரமா பக்தி தொண்டு செய்யறதுல ஈடுபடலாம் சில பிரபாகர் அதுக்காக தான் கிரகஸ்தர்களுக்கும் வர்ணாசிரமம் சொல்லி பண்ணை விவசாய பண்ண நிலையங்கள்ல மையமா வச்சு நம்ம வர்ணாசிரம ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சில பிரபாகர் அமைச்சு கொடுத்துருக்கார் பிரம்மச்சாரிஸ் எங்களை மாதிரி தனியா
கல்யாணம் ஆகாதவங்க வந்து கோயில்ல இருந்து சேவை செய்யலாம். கல்யாணம் ஆனவங்க குடும்பஸ்தர்கள் அவங்களும் முழு நேரமா சேவை செய்யணும்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்காக இந்த ஃபார்ம் ப்ராஜெக்ட்ஸ், வர்ணாசிரம ப்ராஜெக்ட்ஸ், கிராமங்கள்ல நிறைய பெரிய அளவுல நிலங்கள் வாங்கி குடும்ப குடும்பமா எல்லாரும் அவங்கவுங்க அவங்க சின்ன வீடு வீடுகளை கட்டி குடிசையான எளிமையான வாழ்க்கை வழிமுறையை வாழ்ந்து பட் 24 மணி நேரம் பகவானுக்கு தொண்டு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருக்காரு சில பிரபுபாதர். ஸோ வெளியில அபக்தர்களோட வாழ்ந்து கஷ்டப்பட்டு கெட்ட குணங்களை வளர்த்துக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல நம்ம முழு நேரமா செயல்பட்டு வாழ முடியும் அப்படின்னா ரொம்ப உகந்தது, உயர்நிலை எளிமையானதும் கூட பகவான் கிட்ட வேகமா போறதுக்கான வாய்ப்பு அது. இன்னும் நம்மளுடைய கெட்ட குணங்களை வந்து சீக்கிரமா விட்டுட்டு கடவுளை வந்து கடவுள் கிட்ட சீக்கிரமா போறதுக்கான ரொம்ப நல்ல வாய்ப்பு அது. அப்படி இல்லை நம்ம போதுமான அளவு சம்பாதிச்சாச்சு இதுக்கு மேலே நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க ஏதாவது இஸ்கான் கோயில் பக்கத்துலயே நம்மளால வந்து பண்ணை நிலங்கள்லாம் வாழ முடியாது நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் போதுமானது இருக்கு அப்படின்னா வேலை செய்யறதை நிறுத்திட்டு பேங்க்ல போட்டுட்டு கோயில் பக்கத்துல நிலம் வாங்கி வீடு கட்டி 24 மணி நேரம் நீங்க சேவை செய்யலாம். இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம பக்தியில தீவிரமா நம்ம ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப பக்தியில முன்னேற முடியும். அந்த கஷ்டம் சொன்னீங்க இல்லையா, அந்த கஷ்டங்கள் அப்பப்போ மேல கீழே போயிட்டு தான் இருக்கும். பட் எந்த அளவுக்கு தீவிரமான அந்த சாதன பக்தி பயிற்சி பண்றோமோ அப்போ அந்த கஷ்டங்கள் வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடும். அந்த அளவுக்கு நம்ம தீவிரமா பக்தி பண்ணணும் அப்படிங்கறது நீங்க ரைட், நான் அதுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய மனசுக்குள்ள இன்னும் அந்த ஆழ்மையான இது வரமாட்டேங்குது. அது அதனால இதனால நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், பகவான் சேவை செய்யணும் அப்படிங்க இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். நான் வந்து நாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு ஐயங்கார், நாங்க வந்து ராமானுஜருடைய இதுல வந்து நானு இவர்கிட்ட வேதாந்த தேசியருடைய இதுல வந்திருக்கேன். நான் சமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன், சமாசம் பண்ணிருக்கேன். எங்க ஆத்துக்காருக்கு உடம்பு கொஞ்சம் முடியாம இருக்காரு, அதனால அவருக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் மதுரை இஸ்கான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாமே நான் பண்றேன், அந்த ஃபாலோ பண்றேன், ஏகாதசி விரதம் எல்லாம் இருக்கேன், எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா ஒரு சில டயத்துல ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆனா படிக்கும் போதெல்லாம் நினைக்கிறேன், இது வந்து கூடாது, இது வந்து பகவான் கொடுத்தது, நம்ம கர்மவினை அடிப்படையில தான் எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா நம்மளையும் மீறி ஒரு சில சமயம் ஒரு ஒரு சம்பவம் நடக்கும்போது நம்மளுடைய ஃபீலிங் நிறைய இருக்கு, அதனால என்ன பண்றது? சோ கண்டிப்பா புரியுது மாதாஜி, நம்மளுக்கு எல்லாம் இது நார்மலா வர்றதுதான். ஆக்சுவலா யாராவது எனக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டமே வர்றது கிடையாது, நான் 24 மணி நேரம் கிருஷ்ணரையே ஸ்மரணத்துல வச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரியும், தெரிஞ்சுக்கணும் நம்ம. இல்ல அவங்களுக்கே தெரியாம அவங்க அறியாமல இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை. சோ இது சாதாரணமான ஒரு விஷயம்தான், சாதன பக்தி நிலையில இது சில சமயம் நபர்கள் இந்த வழிமுறைய 100% பின்பற்றி 100% கஷ்டங்கள் இருந்து வெளில வந்துட்டாங்க, அது நிரூபணம் ஆயிடுச்சு. சோ அப்ப நம்மளுக்கே வர மாட்டேங்குது அப்படின்னா அந்த வழிமுறையை 100% ஏத்துக்கல அப்படிங்கறதுதான் ரொம்ப எளிமையான பதில். சோ இன்னும் தீவிரமா பயிற்சி செய்யணும், அவ்வளோ, வேற எதுவுமே கிடையாது. சோ பகவான் மேல குறை கிடையாது, பக்தி வழிமுறை மேல குறை கிடையாது. இல்ல இல்ல அதான் சொல்றேன், இப்ப யார குறை சொல்லணும்? பகவான் 100% தூய்மையானவர், பக்தி வழிமுறை நேர்மையானது தூய்மையானது. நான் பக்தி பயிற்சி பண்றேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இன்னும் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அப்போ யார் மேல நம்ம வந்து குற்றம் சொல்லிக்க முடியும்? நம்ம மேலதான் சொல்லிக்கணும். சோ நம்ம ஆரம்ப நிலையில இருக்கோம் அப்படிங்கறதுனால ஒரே அடியா நம்மளால முடியாதுதான், சாத்தியம். பிரபாபாரர் சொல்லியிருக்கார் உபன்யாசத்துல, ஒரு க்ஷணத்துலயுமே வந்து பகவான்கிட்ட சரணம் அடைஞ்சு தூய பக்தியை செய்ய முடியும் அப்படின்ட்டு. ஆனா பொதுவா நம்மள மாதிரி ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க படிப்படியா தான் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம், அதுதான் பாயிண்ட். இப்பவுமே வந்து நம்ம எல்லா விதமான புலன்புத்தையும் விட்டுட்டு கடவுளுக்கு சரணம் அடையலாம், ஆனா எத்தனை பேர் தயாரா இருக்கும்? சோ அதனால எவ்வளவு வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை இன்னும் தீவிரப்படுத்திக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தீவிரப்படுத்திக்கிட்டோம்னா கிருஷ்ணர் நம்மளுடைய சூழ்நிலைகளை இன்னும் உகந்த அளவுக்கு செஞ்சு கொடுப்பார், இன்னும் எளிமையா நம்மளுடைய பக்தி முன்னேறுவதற்காக வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பார். ஹரே கிருஷ்ணா, அவர் ரொம்ப சந்தோஷம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உமா மகேஸ்வரி அவங்க கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா.
பக்தர்கள் மரணத்தை பத்தியும் மத்தவங்களோட மரணத்தை பத்தி சொன்னீங்கல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் சரியில்லை நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக கேட்க முடியல நீங்க வேணா உங்க சாட்ல கூட க்வெஸ்சன் அனுப்பலாம் தமிழ்லேயே கூட டைப் பண்ணி நீங்க அனுப்பிச்சு வைக்கலாம் க்வெஸ்சன்ஸ் பண்ணலாம் ஹரே கிருஷ்ணா வேற யாருக்கா ஏதாவது கேள்விகள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே கிருஷ்ணா ஆ சொல்லுங்க மாதாஜி ஹரே கிருஷ்ண பிரபு கேக்குறது சொல்லுங்க மாதாஜி பிரபு புருஷோத்தம விரதம் எல்லாரும் கிரகஸ்தர் எல்லாருமே இருக்கலாமா கண்டிப்பா மாதாஜி எல்லாருமே அதிகமா ஜபம் பண்ணலாம் எல்லாருமே அதிகமா சேவையில் ஈடுபடலாம் தப்பு கிடையாது எல்லாருமே இருக்கலாம் தேங்க்யூ வெரி மச் வேற யாருக்கும் இந்த கேள்வியும் இல்லை அப்படின்னா இதோட நம்மளுடைய உபன்யாசத்தை நம்ம முடிச்சுக்கொள்ளலாம் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளீஸ் டேக் சீரியஸ்லி தீவிரமாக எடுத்துக்கோங்க பக்தியை அதிகமாக ஜபம் பண்ணுங்கள் அதிகமாக புக் படிங்க அதிகமாக சேவை பண்ணுங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு இந்த விஷயங்களை எடுத்து நம்மளால் பகிர்ந்து கொள்ள முடியுமோ பகிர்ந்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த புருஷோத்தம மாதத்தை இன்னும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா முயற்சியை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ வெரி மச் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய் ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய் ஹரே கிருஷ்ணா